திருச்சிற்றம்பலம் மண்ணுலகத்தினில் பிறவி மாசர எண்ணிய பொருளெல்லாம் எழுதல் முற்றுற கண்ணுதல் உடையதோர் களிற்று மாமுகப் பண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவாம். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பொங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. காதலாகிக் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே திருச்சிற்றம்பலம். உயிர்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று நினைப்பது ஒரு பெரிய புண்ணியம். அந்த நினைப்பை செயலாக மாற்றுவது அதனினும் புண்ணியம். செய்கிற செயலை தான் செய்கிறேன் என்கிற தன்னுணர்வு முன்வராமல் இது இறைவனுடைய திடசித்தம் என்று எண்ணி செய்வது அதைவிட புண்ணியம். தான் நிர்மாணிக்கின்ற நினைக்கின்ற ஒன்றை தன்னோடு சேர்ந்து பல்லாயிரம் பேர் அதே அலைவரிசையில் பருக வேண்டும் என்று கருதுவது அதனினும் புண்ணியம். அத்தகைய புண்ணியத்தின் விளைபயனாய் நிகழ்கிற இந்த எப்போ வருவாரோ நிகழ்ச்சியில் இதற்கான கருவியாக விளங்குகிற திரு கிருஷ்ணன் அவர்களுக்கு முதலில் என்னுடைய வணக்கங்கள் உரியன ஆக வேண்டும். முன்வரிசை பார்க்கின்றேன், முழுவதுமே பொன்வரிசை. பின்வரிசை தமிழுக்கு பேர் கொடுக்கும் சீர்வரிசை. எனவே வரிசை வரிசையாய் வந்திருக்கிற உங்களை வணங்குவதிலே எனக்கு நிரம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு மணிவாசகப் பெருமான் தன்னுடைய சுய தவத்தினாலே இங்கே எழுந்தருளுகின்றார். பன்னிரு திருமுறைகளில் எட்டாவது திருமுறை திருவாசகம். மனித உடம்புக்கு எட்டு சான், எட்டாவது அங்கம் சிரசு. சிரசுக்கு மேலே அங்கம் இல்லை, திருவாசகத்துக்கு மேலே ஒரு நூல் இல்லை. எல்லோரும் பொதுவாக ஒன்றை சொல்லுவார்கள், ஒரு உபசாரமாக மேடையிலே சொல்லுவார்கள். மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள், கடவுள் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை, மனிதன் கடவுளுக்கு சொன்னது திருவாசகம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இதில் முதல் இரண்டு எப்படி சரியோ மூன்றாவது கொஞ்சம் சர்ச்சைக்குரியது. ஏனென்றால் ஒரு மனிதன் இறைவனுடைய தரிசனம் பெறலாமே தவிர அவனால் இறைவனை சந்திக்க முடியாது. இறைவன் தரிசனம் பெறுவது என்பது வேறு, இறைவனை சந்திப்பது என்பது வேறு. எங்கே நான் என்கிற எண்ணம் முற்றிலுமாக மறைகிறதோ அங்கேதான் இறைவனோடு நீங்கள் தரிசனமாகி ஒன்றாக கலக்கிறீர்கள். அங்கே தனியாக இறைவனை பார்த்து நீங்கள் சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. என்னுடைய இனிய சகோதரர் ரமணன் இங்கே இருக்கிறார், அவர்தான் ஒரு முறை எழுதினார், நீ இருந்தாலும் நான் இல்லை, நீ இல்லாமலும் நான் இல்லைன்னார். கடவுளை பார்த்து நீ இல்லாமல் நான் இல்லைன்னு சொல்றது எல்லாரும் சொல்லலாம், ஆனால் கடவுள் அங்கே வந்துவிட்டால் நான் என்கின்ற ஒன்று இல்லை. எனவே
இறை தரிசனம் பெற்று இறை அருள் பெற்ற அடியார்கள் மத்தியில் இறைவனுடைய திருவடி சிரம்மேல் வலிய வந்து சூட்டப்பெற்று தானே சிவத்தன்மை அடைந்தவர் மணிவாசக பெருமான். அதனால்தான் பெரியவங்க அவரை சொல்லுகிற போது அறிவால் சிவமே ஆன மாணிக்க வாசகர் என்று சொல்லுகிறார். இதுதான் அடிப்படை வித்தியாசம். திருவாசகத்துக்கு இருக்கிற பெருமையே என்னன்னா, பன்னிரண்டு திருமுறைகளில் பூசைக்குரிய நூல் எல்லாமே என்றாலும் சிவபூஜை எடுத்துக்கொள்வதற்கு யாருக்கெல்லாம் தகுதி இல்லையோ வசதி இல்லையோ நேரம் இல்லையோ அவர்களெல்லாம் பூசை செய்யக்கூடிய நூல் திருவாசகம். சிவபூஜை மேற்கொள்ளாதவர்களுக்குரிய ஆத்ம பூஜைக்குரிய நூல் திருவாசகம். அதனால்தான் ரொம்ப காலம் திருவாசகத்துக்கு யாரும் உரை எழுத மாட்டேன் என்பதிலே பிடிவாதமாக இருந்தார். தமிழ்தாத்தா உவே சாமிநாதையருக்கு கும்பகோணம் கல்லூரியில் வேலை வாங்கி கொடுத்தவர் தியாகராச செட்டியார். அவர் பெரிய அறிஞர். மீனாட்சி சுந்தரம் பிள்ளையினுடைய இன்னொரு மாணாக்கர், தலை மாணாக்கர்னு கூட அவரை சொல்லலாம். அதே திரிசுரபுரத்திலிருந்து இன்னொருத்தர் வந்து தியாகராச செட்டியாரை பார்த்து நீங்க திருவாசகத்துக்கு உரை எழுதணும் உரை எழுதணும் சொல்லிட்டே இருந்தார். இவர் மறுத்துக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் ஸ்ரீரங்கம் காவிரி பாலத்தில் ரெண்டு பேரும் நடந்து வர்ற போது இவர் மறந்தாப்புல, என்னங்க ரொம்ப நாளாக சொல்றேனே திருவாசகத்துக்கு உரை எழுத சொல்றேனே, ஏன் எழுதலை இன்னும், எப்போ எழுத போறீங்கன்னதும் தியாகராச செட்டியார் சொன்னாராம், இப்போ இந்த வார்த்தையை நீங்கள் நிறுத்துறீங்களா இல்லை நான் காவிரியில் விழுந்து சாகவான்னாராம். ஏன் திருவாசகத்துக்கு உரை எழுத எல்லோரும் அஞ்சினார்கள் என்றால், அது ஒன்றும் பொருள் சிரமம் அல்ல. இப்போ சற்று முன்பு ஓதுவார் பாடினார், தேன் மாதிரி பாய்கிறது காதில் வந்து. என்ன காரணம்னா, மணிவாசக பெருமானையே தில்லையிலே வாழுகிற தில்லை வாழ் அந்தணர்கள் 3000 பேரும் அவரை அழைத்து, பெருமானே நீங்கள் அருளிய திருவாசகத்துக்கு என்ன அர்த்தம் நீங்கள் எனக்கு சொல்லணும்னு கேட்டபோது, அவர் அந்த பேரம்பலத்திலே ஆடுகிற பெருமானாகிய இறைவனை சுட்டி காட்டி இவர்தான் இதற்கான பொருள் என்று சொல்லி இறைவனோடு 2.5 கலந்தார். அப்போ மாணிக்க வாசகராலேயே திருவாசகத்தினுடைய பொருள் என்று சிவப்பரம்பொருள் சுட்டப்பட்ட பிறகு அதற்கு மற்றவர்கள் உரை எழுதுவதில்லை என்கிற முடிவுக்கு வந்தார். அப்ப திருவாத ஊரர் என்கிற ஒரு அமைச்சராக இருந்த பெரும் ஒரு மணிவாசக பெருமான், அவர் எப்படி மணிவாசகராக மலர்ந்தார், எது மாற்றியது எது மலர்வித்தது அப்படிங்கிறத பார்த்தால் நமக்கு திருவாசகத்தினுடைய பெருமை இன்னும் விளங்கும். மதுரைக்கு பக்கத்தில் திருவாதவூர் என்ற ஊரிலே அவதாரம் செய்தவர் பெருமான். அவருக்கு வாதவூரார்னு பெயர். 2 வரகுண பாண்டியன், அவன் சில பேர் அரிமர்த்தன பாண்டியன் வாங்க, அவனுடைய அரசவையிலே அமைச்சராக இருந்தார். அமைச்சராக இருந்தார்னா சின்ன இவராக அமைச்சர் வேலைக்கு மனு போட்டு போய் சேரல. 15-16 வயதிலேயே நிரம்ந்த அறிவுடையவராக அவர் இருப்பதை கேள்விப்பட்டு அரசன் அழைத்து தென்னவன் பிரம்மராயன் என்கிற பட்டத்தை கொடுத்து அமைச்சர் பதவியிலே அமர்த்தினார். ஒரு நாள் சபை நடந்து கொண்டிருக்கிறது. சபையில் தளபதி வந்து சொல்லுகிறார், நம்முடைய குதிரைகள் எல்லாம் சீக்கிரம் நோய்வாய்ப்பட்டு இறந்து போகின்றன, நீங்கள் அரசரே நீங்கள் தான் அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணணும்னு கேட்டதும் அமைச்சராகிய வாதவூராரை பார்த்து இவர் அழைத்து சொன்னார், கடற்கரை பட்டினமாகிய கொண்டியிலே குதிரைகள் வந்து இறங்குற போது நீங்கள் போய் நல்ல குதிரையாக பார்த்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. குதிரையை வாங்குவதற்குன்னு இந்த சுழிகள்லாம் பார்க்க தெரியணும், அது ஒரு தனி கலை. 49 கோடி பொன் எடுத்துக்கொண்டு போகிறாராம் திருவாத ஊரர். போகிற வழியில் திருப்பெருந்துறை என்கிற தலத்துக்கு வருகிறார். இன்னைக்கு அதுக்கு ஆவுடையார் கோயில்னு பேர். அந்த திருக்கோயிலில் வந்து உங்களுக்கு ஒரு அருமை, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவுடையார் இருக்கும், லிங்கம் இருக்காது, ஆத்மநாதர். நம்முடைய ஆன்மாவையே அங்கே லிங்கத்திலே தரிசிக்கலாம், லிங்கமாக ஆன்மாவை தரிசிக்கலாம். அது இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஊரில் ஆவுடையார் கோயில்னு சொல்ல வராமல் ஆவி உடையார் கோயில்னு சொல்லி பச்சரிசி சாதத்தை பரப்பி அந்த ஆவியே அவர் ஏற்றுக்கொள்கிறார்னு புதுசாக ஒரு கதை கட்டி விட்டாங்க.
நம்ம ஊரில் இந்த மாதிரி கதைகள் உருவாக்குவதில் கைதேர்ந்தவர்கள் நிறைய இருக்கிறார். கும்பகோணத்துக்கிட்ட ஒப்பிலியப்பன் பெருமாள் கோயில், அவரை உப்பிலியப்பன் ஆக்கி அவருக்கு இன்னைக்கு உப்பு இல்லாத வரைக்குமே நிவேதனம் இன்னைய வரைக்கும் பெருமாளுக்கு பிளட் ப்ரெஷர் வந்திருக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ஒரு சொல்லை உள்வாங்கி கொண்டு அந்த சொல்லினுடைய தாத்பரியம் தெரிந்து அதை நடைமுறைப்படுத்துவது தான் நிறைய மாற்றங்கள். அதான் எழுதினவன் ஏட்டை கெடுத்தான், படித்தவன் பாட்டை கெடுத்தான்னு ஒரு பழமொழி. 49 கோடி பொன்னோடு பாண்டிய அமைச்சராக போகிறார் திருவாதவூரர். அங்கே வேதிய கோலத்தில் 999 சீடர்கள் சூழ்ந்திருக்க எல்லாம் வல்ல சிவபெருமான் அழகிய சிற்றம்பலமுடைய அன்குரு வடிவத்திலே வீற்றிருக்கிறார். குருந்த மரத்தினுடைய நிழலில் வீற்றிருக்கிறார். அவர் பார்க்கிறார், பார்க்கிற போதே இவருக்குள் ஒரு மெய்தான் அரும்பி விதிர்விதிருக்கிறது. பெருமான் அருகே அழைக்கிறார், மேனியை தடவி கொடுக்கிறார், திருவடியை காட்டுகிறார். திருவடியை காட்டி அந்த திருவடியை சிரசிலே பதிக்கிறார். பதித்த மாத்திரத்தில் இவருக்குள் 1000 மாற்றங்கள் நிகழ்கின்றன, கோடி கோடி மின்னல்கள் வெடிக்கின்றன. எதிரே உள்ளவன் எல்லாமல்ல பரம்பொருள் என்கிற தெளிவு வருகிறது. தான் யார் என்கிற தன்மையையும் தான் எதற்கு வந்தோம் என்கிற நிலைமையையும் மறந்து இறைவனுடைய திருவடிகளுக்கு ஆட்படுகிறார். அதாவது சில பேரை பார்த்து விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தெரியும், அடடா இவர் அல்லவா அவர்னு. ஆனால் மணிவாசகருக்கு நல்ல வேளையாக அந்த பிரச்சனை இல்லை. அவர் சொல்லுகிறார், கருணையின் பெருமை கண்டேன் காண்க, புவனியில் சேவடி தீண்டினன் காண்க, சிவன் என யானும் தேறினன் காண்க, அவன் என்னை ஆட்கொண்டு அருளினன் காண்க. இதுதான் வாக்குமூலம். நேராக பூமியில் அவன் திருவடியை நான் தொட்டு வணங்கினேன். என்னைக்குமே இப்ப புத்தாண்டு வந்தது, இந்த புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்றேன் ஆரம்பிச்சு 31 ராத்திரி 12 வாழ்த்து ஆரம்பிச்சு வாழ்த்துறவன் பூரா நிறைய சாபத்தை வாங்கினான். இவனுக்கு வேற வேலையே இல்லடான்னு திட்டிக்கிட்டு போன் எடுத்து அப்புறம் ஹாப்பி நியூ இயர்னு ஒரு உயிரில்லாத ஒரு வார்த்தையை சொல்லி பல பேர் புத்தாண்டை கொண்டாடினார்கள். இந்த வாழ்த்துவது அப்படிங்கிறதுக்கு ஒரு தன்மை உண்டு. அதனால்தான் சில ஆன்மீக மரபில் வந்து வாழ்த்துவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அதற்குன்னு சில அதிர்வுகள் உண்டு, அதை சில நன்மைகளை ஏற்படுத்தும். ஆனால் இறைவன் தன்னுடைய திருவடிகளை எடுத்து இவனுடைய சிரசின் மேல் வைப்பது என்பது தன்னுடைய சக்தி நிலையை அங்கே மாற்றி கொடுப்பது, டிரான்ஸ்பர் ஆஃப் எனர்ஜி. வாதவூரருக்கு அது நிகழ்கிறது. இறைவன் தன்னுடைய சக்தி நிலையை அள்ளி தருகிறான். அப்ப முதல்ல பார்க்கிறார், அருகே அழைத்து வருணி கொடுக்கிறார், திருவடியை வைக்கிறார். நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, திருவடி தீட்சை மூன்றும் ஒருங்கே நிகழுது. இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும், நாயன்மார்கள் பலருக்கு திருவடி தீட்சை கொடுத்திருக்கிறார் இறைவன், நாவுக்கரசருக்கு கொடுத்திருக்கிறார், நனைந்தனைய திருவடியன் தலைமையில் வைத்தார்னு பாடுறார். சித்தவடத்தில் ஒரு கிழ அந்தனர் மாதிரி ஒரு சத்திரத்தில் சுந்தரர் படுத்திருக்கிற போது ஒரு வயதான அந்தனராக வந்து படுத்திருக்கார். இவருடைய திருவடி அவர் தலையில் படுது. இவர் கோபிச்சுக்கிறார், யோ பெரியவரே உன் கால் தலையில் படுது, யான் நான் வயசானவன், நீ தள்ளி படுக்க வேண்டியதுதான்னார். அவர் தள்ளி படுத்தார், அங்கேயும் பட்டுது. அப்போ தான் யாருன்னு இவருக்கு தெரிஞ்சுது. ஆனால் இவர் மட்டும் எப்படி அறிவால் சிவமே ஆனார் அப்படின்னு பார்த்தா, ஒரே ஒரு தன்மை தான் இவரை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது. என்ன அந்த தன்மை? இவர் சிவபக்தரே தவிர சிவபெருமான் நேரில் வந்து எனக்கு அருளணுங்கிற அளவுக்கு வெளிப்படையாக அதே வேளையாக தவம் பண்ணிக்கிட்டு இருந்தவர் கூட இல்லை, அமைச்சராக இருக்கார். ஆனால் இறைவன் எதிரே வந்த பிறகு 100%க்கு 200% அவன் கருணையை உள்வாங்கக்கூடிய ஏற்கும் தன்மை, ரிசப்டிவிட்டி இருந்தது. அவர் அறிவால் சிவமே ஆனார். இப்போ நம்ம முன்னால் கடவுள் வர்றாருன்னு வச்சுக்கோங்க, இப்போ குரு வடிவத்தில் வந்தாலே கேள்வி கேட்குறோம். சிவபெருமான் உள்ளபடியே மான்மழு சூலாயுதத்தோடு வந்து நம்ம முன்னால் நின்னார்னா என்ன ஆகும்?
நீங்கள் எந்த படத்தில் நடிச்சிட்டு வரீங்க, மேக்கப் கலைக்காமல் வந்தீங்களான்னு கேட்போம். ஏன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை, நம்ம தகுதிக்கு நம்மளை தேடி சிவன்லாம் வரமாட்டாருங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்போம். ஆனால் குரு வடிவத்திலே இறைவன் வந்தபோது அவன் தந்த கருணையை முழுமையாக உள்வாங்க உள்வாங்க இவருடைய தன்மை மாறுச்சு. இப்போ யாராவது ஒரு மனுஷன் கருணையே இல்லாமல் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் மனசு கல்லு மாதிரின்னு சொல்கிறோம். நான் உங்களை கேட்குறேன், தயவுசெய்து வருத்தப்படாதீங்க, இப்படி சொல்லுகிற யோகியதை நம்ம யாருக்காவது இருக்கா? ஏனென்றால் இந்த உலகத்தில் எவ்வளவு மனிதர்கள் இருந்தாலும், எவ்வளவு உலோகங்கள் இருந்தாலும், கடவுள் தன்னை இறக்கி ஒரு சிற்பமாக விக்கிரகமாக நிறுத்துவதற்கு கல்லைத்தான் தேர்ந்தெடுத்தார். கல்லுகிட்ட ஒரு குவாலிட்டி உண்டு, அது தன்னை என்ன செய்தாலும் ஏற்றுக்கொள்ளும். ஒரு தடவை ஒரு கோயிலை பூட்டிட்டு காவல்காரர்கள் அர்ச்சகரெல்லாம் போயிட்டாங்களாம். அங்கிருந்த கோயில் சிலையும் வாயில் படியும் பேசிக்கிச்சான். இந்த வாயில் படி முதல்ல ஒரு பெருமூச்சு விட்டுதான், கோயில் சிலை என்னன்னு கேட்டுதான், இல்லை உன்னை வந்து எந்த மலையிலேருந்து எடுத்தாங்களோ அதே மலையிலிருந்தான் என்னையும் எடுத்தாங்க. ரெண்டு பேரையும் தட்டி பார்த்தாங்க. உன்னை சிலை உருவாக்கத்துக்குன்னு முடிவு பண்ணாங்க, என்ன வாசல் படிக்குன்னு முடிவு பண்ணாங்க. என்ன ஒரு சமநிலைக்கு கொண்டு வந்து படியாக பதிச்சுட்டாங்க, உன்னை உள்ளே வச்சுட்டாங்க. வர்றவன் பூரா உன்னை கும்புறான். அவன் கும்புறதுல கூட எனக்கு பிரச்சனை இல்லை, என்னை மிதிச்சுக்கிட்டு உன்னை கும்புறான். ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்து தானே வந்தோம், உனக்கு மட்டும் மாலை மரியாதை அபிஷேகம் ஆராதனை, என்னை மட்டும் மிதிச்சுட்டு இருக்கான். நேற்று ஒரு பையன் வந்து வாசலில் வேகமாக வந்தவன் இடிச்சுட்டு வாசப்படி இடிச்சிடுச்சுங்கிறான், நான் என்னமோ போய் அவனை இடித்த மாதிரி. இவன் கண்ணு மண்ணு தெரியாமல் வந்துட்டு என் மேலே மோதிட்டு என் மேலே பழிய போடுறான், உன்னை கும்பிட்றானேன்னு கேட்டுதான். உள்ளே இருந்த சிலை சொல்லிச்சான், இங்கே பாரு, நீ எதற்காக உருவாக்கப்பட்டாயோ அந்த வேலையை நீ பார்க்கணும். என்னை அந்த சிற்பி வந்து தட்டி பார்த்த போது என்னை கடவுள் சிலைக்குரியவர்னு அவர் தேர்ந்தெடுத்தார். அவர் என்னை செதுக்கினார், நான் வலிக்குதுன்னு சொல்லலை. அவர் என்னை துளி துளியாக சீரமைத்தார், நான் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டேன். அது மட்டுமல்ல, கும்பாபிஷேகத்தின் போது என்மேல் இறை சாணியத்தை கொண்டு வந்து இறக்கினார்கள், நான் இறைத்தன்மையை முழுமையாக உள்வாங்கிக்கிட்டேன். அப்போ வெளியிலிருந்து வரக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுபவர்கள் வணங்கப்படுகிறார்கள், மற்றவர்கள் மிதிக்கப்படுகிறார்கள்ங்கிறத அந்த ரெண்டும் பேசிக்கிட்டே தான் ஒரு கற்பனையாக ஒரு கதை சொல்லுவார்கள். நான் ஏன் சொல்றேன்னா, கல் என்று நாம் சொல்லுகிறோமே, அந்த கல் தான் கனிந்து கனிந்து கடவுளாகிறது. கும்பாபிஷேகம் பண்ண பண்ண அந்த இறைத்தன்மை தீர்த்த வடிவில் இறங்க இறங்க அதை முழுமையாக தக்க வைக்கிறது. மந்திரங்கள் சொல்ல சொல்ல அந்த மந்திர அதிர்வுகளை உள்வாங்கி அது தெய்வ வடிவம் பெறுகிறது, அந்த சாநித்தியத்தை பரப்பிக் கொண்டே இருக்கிறது. அதனால்தான் தன்னை சிவபெருமான் என்ன செய்தார்னு சொல்ல வந்த மாணிக்கவாசகர் சொன்னார், கல்லை பிசைந்து கனி செய்தார். நம்மெல்லாம் விதை போட்டு வளர்த்தாலே கனி வரமாட்டேங்குது, இறைவன் கல்லை பிசைந்து கனி செய்தாராம். அப்படி ஒரு தன்மையை அவர் சொன்னார். இப்போ இதுக்கு என்ன ஆதாரம்? அந்த பாட்டு இங்கே பாடினார், தான் சிவத்தன்மை எய்திவிட்டதை மணிவாசகர் இந்த சம்பவத்துக்கு பிறகு சொல்லுகிறார். எங்கே சொல்கிறாருன்னா, முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் என் சித்த மலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன். தன்னை ஒரு அடியவனாக ஆக்கினார்னு சொல்லல, சிவமாக்கி எனையாண்ட அத்தன் என கருளியவாறு யார் தருவார் அச்சோவே என்று கேட்கிறார். இப்ப தன்னோட வந்த படையெல்லாம் பார்க்கிறார், ரதகஜ துரக பதாதிகளை எல்லாம் கூப்பிட்டு இவரா ஒரு கதை சொல்றார். என்ன சொல்றாரு, ஆடி மாசத்துல குதிரைகள்லாம் வந்து இறங்காது, ஆவணி மாசத்துலதான் வரும், அதனால் நான் குதிரை வாங்கி கொண்டு வருகிறேன், நீங்கள்லாம் போய் மன்னனிடத்திலே சொல்லுங்கள்ங்கிறார். சொல்லிட்டு இந்த 49 கோடி பொன்னையும் அங்கே ஆலயம் எழுப்பதற்கு செலவிடுகிறார், சிவாலயங்களுக்கு தருகிறார். அதுக்கு முன்னால நடந்த சம்பவம் என்னன்னா, தீட்சை கொடுத்தார் பெருமான், தன்னுடைய 999 அடியார்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள், அவங்க நடுவில் போய் உட்கார்ன்னு சொன்னார்.
சிவபெருமானுடைய திருவடி சிரசில பதிந்த போது ஏற்பட்ட அதே பரவசம் அடியார் அணுக்கத்திலையும் ஏற்பட்டதான். என்னைக்குமே இப்படி ஒரு சத்சங்கம் அமைகிறதா ரொம்ப பெருசு. ஒரு சத்சங்கத்திலே சென்று ஒரு மனிதன் அமர்கிற போது பல்லாயிரக்கணக்கானவருடைய பிரார்த்தனை அதிர்வுகளை பகிர்ந்து கொள்ளுகிறான். ஒருத்தன் வந்து ஒரு குளிர்காலம் இந்த மாதிரி மார்கழி மாதம், வழக்கமாக காலையில் பஜனைக்கு போகிறவன் ஒரு 20 நாளாக போ வராமல் இருந்துட்டான். அது அழைத்து கொண்டு போகிறவர் கேட்டாராம், காலையில் விடிய காலையில் 4 மணிக்கு அவனை வீட்டில் போய் கூட்டிகிட்டு வருவோம்னு போனால் அவன் உட்கார்ந்துருக்கான், குளிரில் அப்படியே குளிர் காஞ்சிட்டு உட்காந்துருக்கான். ஏன்பா பஜனைக்கு வரலையா, இந்த குளிரில் நான் எங்கெங்கே வர்றது, இதனால் கடவுள் எல்லாருக்கும் ஒன்று தானே, நான் என் வீட்டிலேருந்தே கும்பிட்டுக்கிறேன்னாராம். மூளையில் குவித்து வைக்கப்பட்டிருந்த விறகுல ஒன்று எடுத்தாங்களாம், அதை எடுத்து நெருப்பில் போட போனால் அந்த நெருப்பு பற்றலை. என்ன காரணம், அது பனி படர்ந்து இருக்கிறது. நெருப்புக்கு பக்கத்தில் இருக்கிற விறகுகள் பனித்தன்மை அகன்று ஒன்றாக இருக்கக்கூடிய விறகுகள்லாம் எரியுது, தள்ளி நிற்கிற விறகு பனி படர்ந்து இருக்குது, நெருப்பு பற்றலை. வந்தவர் சொன்னாராம், இறைவன் ஒருவன் தான், ஆனால் நீ தனியாக வணங்கி கொண்டிருந்தால் அது பச்சை விறகு மாதிரி பனி விறகு மாதிரி, பக்தர்களோடு சேர்ந்து வணங்கினால் நெருப்பிலே இருக்கிற விறகு மாதிரி சுடர் பற்றி கொண்டு நீ சிவப்பரம்பொருளை நோக்கி உன்னுடைய சுட்டு விரலை நீட்டுவாய் அப்படின்னு சொன்னாராம். அதனால தான் அடியாரனுடைய கூட்டமைப்பு கூடுகிற இடம் அங்கே நடக்கக்கூடிய கூட்டு பிரார்த்தனைக்கெல்லாம் இவ்வளவு பெருமை. அடுத்த வினாடி அந்த குருநாதர் மறைந்தார், இருந்த 999 அடியவர்கள் மறைந்தார்கள், இவருடைய இதயம் பதறி போனது. பெருமான் ஒன்றே ஒன்றை அருளி விட்டு போனார், சிதம்பரத்துக்கு வா, இதுதான் தந்த செய்தி. ஆனால் இப்போ அவர் ஆன் டியூட்டியில் வந்திருக்கார், எப்படி குதிரை வாங்கணும்னு வந்திருக்கார். இப்போ சிதம்பரத்துக்கு போக முடியாது, என்ன பண்ணலாம், இவரா உள்ளுணர்வில் சில கேள்விகள் கேட்கிறார். முதல்ல ஆடி மாதம் குதிரை வராதுங்கிறது இவருடைய சொந்த சரக்கு. இரண்டாவது என்ன சொன்னார், ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தில் குதிரைகள் வரும் ஓலை கொடுத்து விட்டார். இந்த ஓலையை வாங்கிட்டு போனவன் வந்து ராஜா கிட்ட ஒரு விஷயம் சொன்னான், ஐயா ஒரு குதிரையை வாங்கிட்டு வரேன்னு எழுதியிருக்காரு, அதுக்கான எந்த அடையாளமும் இல்லை, சதா சர்வ காலம் கோயிலில் உட்காந்துட்டு சிவசிவா சிவசிவாங்கிறாரு, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னார். அவனை கூட்டிட்டு வான்னு சொல்லி அவ்வளவு புகழ் வாய்ந்த நிலையில் அமைச்சராக இருந்தவரை சிறையில் போட்டான் அரசன். மறுபடியும் அழைத்தான், மிக நிச்சயமாக ஆவணி மூலத்திலே வரும்னு எழுதி கொடுத்தார், விடுதலை செய்தான். ஆவணி மூலம் நெருங்கிச்சு, வரல குதிரை வரல, என்ன செய்யலாம்னு மறுபடியும் அழைத்து தண்டிக்க முற்பட்டான். நீ போய் சொல்லி என்னை ஏமாற்றுகிறாயான்னு தண்டிக்கிறான். சிறைக்குள்ளே இருந்து பெருமான் இறைவனை சிந்தித்தார். உடனே பெருமான் என்ன பண்ணாரா, இருந்த நரிகளையெல்லாம் குதிரையாக்கி சிவகணங்களையெல்லாம் குதிரையை ஓட்டுகிறவர்களாக ஆக்கி இவரே தலைமை பரிமேல் அழகராக வந்தாராம். ஒரு பிரமாதமான ஒரு ராஜ அலங்காரத்தில் அவர் வருகிறார். 49 கோடி பொன் கொடுத்த பாண்டியன் இருப்பான் இல்லையா, ஓடி வந்து பார்த்தான், இந்த குதிரைகளை பார்த்தான். அவன் ஒரு முடிவுக்கு வந்தான், நம்ம கொடுத்த இந்த 49 கோடி பொன் இதில் ஒரு குதிரைக்கு காணாதுன்னா. 150 ரூபா கொடுத்து எப்போ வருவாரோக்கு சீடி வாங்குற போது 15 ரூபா தான ஒரு சீடி, எம்டி சீடி விலை அவ்வளவுதானே, பிரிண்டிங் செலவு 25 ரூபா தானே அப்படின்னு நிறைய பேர் வாங்குவாங்க. போட்டு கேட்டு அப்புறம் இதில் இருக்கிற ஒரு உரைக்கு 150 ரூபா போதாதேன்னு தோணும். கைதட்டினவங்களாம் ஏற்கனவே சீடி வாங்கினவங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த 49 கோடி பொன் கொடுத்து வாங்கிய குதிரைகளை பார்த்து விட்டு பாண்டிய மன்னன் நினைக்கிறான், ஒரு குதிரைக்கு 49 கோடி பொன் கொடுக்கலாமே. அப்ப பரிமேலழகராய் முன்னாலே இருக்கிற பெருமானை பார்த்து இவர் தான் இவருக்கு தலைவரான்னு கேட்கிறான். வாதவூரருக்கு ஒரு மகிழ்ச்சி, முதல் முறையா நம்ம ராஜாவுக்கு ஒரு உண்மை பேசியிருக்காரு, இவர் தான் அனைவருக்கும் தலைவர். இங்க இருக்கிற சிவகணங்களுக்காக வந்திருக்கிற குதிரை வீரர்களுக்கு மட்டுமல்ல பிரபஞ்சத்துக்கே அவர் தான் தலைவர்னு மனசு நினைச்சுக்கிட்டு, ஆமாம் இவர் தான் தலைவர்
ஒரு பரிசு பொருள் கொடுத்தான் பாண்டியன். அதை அப்படியே தன் கோலை நீட்டி அலட்சியமாக வாங்கினார். ஒரு ஆடை கொடுத்தான், அந்த கோலில் வாங்கி தலையில் சுற்றி கொண்டார். குதிரை திரும்பி போனது. வாதவூரர் அருகே போனார். விடை கொடுப்பது போல் பெருமானுடைய திருவடிகளை தொட்டு கண்களிலே ஒற்றி கொண்டார். குதிரைகள் கிளம்பி போ, குதிரை தலைவன் கிளம்பி போனால் 1000 குதிரைங்க இருக்குது. இதெல்லாம் நரியை குதிரையாக்கி கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கு தன்னுடைய இயல்பு தெரியுது. கொண்டு போய் குதிரை ஆலயத்தில் கட்டினியா, கொஞ்ச நேரம் கடிச்சு என்னாச்சு, அதெல்லாம் மறுபடியும் நரியாகி வந்த நரி சும்மா போகுமா? ஏற்கனவே இருக்கிற குதிரையெல்லாம் கடித்து குதறிட்டு அது பாட்டுக்கு ஊளை இட்டுட்டு ஓடி போச்சு. மதுரை நகர் முழுக்க ஊளை சத்தம். பெருமான் ஆடிய திருவிளையாடல். மறுபடியும் வாதவூரரை அடைக்கிறார், சிறையில் அடைக்கிறார். கொண்டு போய் வைகையில் கொதிக்கிற கோடை காலத்தில் மணலில் நிறுத்தி இரண்டு கைகளையும் விரிக்க சொல்லி ரெண்டு கையிலையும் சுட்ட செங்கல்ல வச்சு வான் நோக்கி பார்க்க சொல்லி நெற்றி மேலே சுட்ட செங்கல்லை வைக்கிறான் அரசன். பெருமானுடைய கருணையினாலே மழை பொழிந்தது. பொழிந்த மழை வைகையிலே வெள்ளமாக பெருக்கெடுத்தது. வைகை அணை உடைந்தது. வீட்டுக்கு ஒருவர் வந்து வைகை அடைக்கணும்னு கேட்கிறார். அரசன் சொல்லுகிறான், அங்கே நமக்கெல்லாம் தெரிஞ்ச கதை, நான் கதையை பகுதி வேகமாக தாண்டி போகிறேன். வந்தின்னு ஒரு கிழவி புட்டு சுட்டு விற்கிறவ, அவளுக்கு வந்து ஆள் இல்லை. கூலி ஆளாக பெருமான் வருகிறான். இதில் உதிர்ந்த புட்டெல்லாம் நீ எடுத்துக்கப்பா அப்படின்னு சொன்னதும் அதான் கூலி, உதிர்ந்த புட்டு. அன்னைக்கு அவள் வைக்கிற புட்டு பூரா உதிர்ந்துகிட்டே இருக்கு. ஏன்னா சில பேர் பிரார்த்தனை வைக்கிறப்பே இப்படி வைப்பான். ஒருத்தன் கடவுள்கிட்ட சொன்னானான், ஒரு கோடு வரைஞ்சிக்கிட்டு பிரார்த்தனை நிறைவேற்றினான். பூரா 5 ரூபா 10 ரூபா காயின். இறைவனே நான் சுண்டி விடுறேன், கோட்டுக்குள்ளே விழுவதெல்லாம் எனக்கு, கோட்டுக்கு வெளியே விழுவதெல்லாம் என் மனைவிக்கு, நட்டு குத்தா விழுறது பூரா உனக்குன்னாலாம். பிரார்த்தனையிலேயே சில பேர் ரொம்ப எச்சரிக்கையாக பண்ணுவாங்க. வந்தி தேவி வந்து வந்தி கிழவி, இங்கே பாருப்பா உதிர்ந்த புட்டெல்லாம் கொடுக்குறேன், நீ வந்து போய் அடைச்சிருந்தா அவனுக்கு வச்ச புட்டு பூரா உதிருது. வந்த பெருமான் ஆளவாயினுடைய ஆடல் அரசன். ஓடி போவார், வைகையில் நீச்சல் அடிப்பார், மற்றவங்களெல்லாம் கேலி பண்ணுவார், பாட்டு பாடுவார். குளிச்சதில் பசிக்கும், பாட்டி புட்டு கொடு, வந்து புட்டை தின்ட்டு மறுபடியும் போய் தண்ணியில் விழுவார். இந்த பகுதி மட்டும் அடைபடாமலேயே இருக்கிறது. ஏற்கனவே வாதவூரர் மேலே கோபம் கொண்ட அரசன் வந்து பார்க்கிறான், ஒரு பகுதி மட்டும் அடைபடாமல் இருக்கிறது, யாருன்னு கேட்குறான். காட்டுகிறார்கள், தன்னுடைய கையில் இருந்த கோலை எடுத்து பெருமானுடைய முதுகிலே அடிக்கிறானா. அந்த அடி எல்லார் முதுகிலையும் பட்டுது. உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகள் முதுகிலையும் பட்டுது. இந்த கதையை நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் சொன்னேன். அப்போது ஒரு சின்ன பையன் எழுந்து கேட்டான், சார் இந்த கதையில் எனக்கு ஒரு சந்தேகம்னா. என்னன்னு கேட்டேன். சிவபெருமானை பாண்டிய மன்னன் அடித்த போது அது எல்லார் முதுகிலையும் விழுந்ததுங்கிறீங்க, ஆனால் சிவபெருமான் புட்டு தின்னபோது அது எல்லார் வயிற்றுக்கும் ஏன் போகலைன்னு கேட்டான். எப்பவுமே குழந்தைகள் கேட்கிற கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்ல முடியாது. நான் சொன்னேன், கூட்டத்தில் இடைஞ்சல் பண்ணாத உட்காந்து கவனமைதியாக கேளு அப்படின்னு. அந்த பையனை அப்படித்தான் நம்ம சமாளிக்க வேண்டியிருந்தது. அதாவது இறைவன் தன்னுடைய வாயிலே போடுகிற உணவு எல்லா உயிர்களுக்கும் வெவ்வேறு விதமாக போய் சேருது. ஆனால் ஒரு முறையில்லாத செயல் நடக்கிற போது அது எல்லோராலும் உணரப்படுகிறது. இதில் ஒரு அழகான விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல சிறையில் இருந்தார் மாணிக்கவாசகர். இறைவன் ஜாமீனில் எடுக்க வரவே இல்லை. யாராவது வந்தாங்களா பாண்டியன் சபையில் வந்து, வாதவூரர் என்று உங்களிடம் அமைச்சராக இருப்பவரை ஜாமீனில் எடுக்க சொல்லி சிவபெருமான் அனுப்பியிருக்கிறாருன்னு எந்த வக்கீலும் வரல. அடி வெளுக்கிறாங்க, அடியெல்லாம் வாங்கிக்கிட்டார். இங்கே கொண்டு வந்து நிறுத்துகிற போது நரி பரியான மாதிரி பரி மறுபடியும் நரியா போச்சுன்னு அடிக்கிறப்போ பெருமான் வந்துட்டான். என்ன காரணம்? இங்கே சொன்ன சொல் காப்பாற்றப்பட்டது. அது நரியா பரியான்னு பார்த்து வாங்கிறது இவனோட பிரச்சனை, அரசனுடைய பிரச்சனை.
எப்பொழுது அந்த கோல் அவன் கைக்கு போய்விட்டதோ, வந்ததற்கு நீதான் பொறுப்புன்னு வாக்குமூலம் வாங்கிட்டு தான் சிவபெருமான் போனார். அதான் முன்ஜாமீன் பேர். தன்னுடைய அடியவருக்கு ஒரு முன்ஜாமீன் போட்டு போனார். இந்த கோலை நான் உன் கையிலே மாற்றினால் எல்லாத்துக்கும் நீதான் பொறுப்பு. அதை மீறி மறுபடியும் வாத உரரை தண்டிக்க முற்பட்டான். இறைவன் வந்து தனக்கு விழுந்த பிரம்படியை எல்லா உயிருக்கும் கொடுத்தான். இப்போதான் அரசனுக்கு இந்த பெருமை தெரியுது, வந்திருப்பவர் யாருன்னு தெரியுது. அதான் எல்லா அடியார்களும் சிவபெருமானுடைய பொன்மேனியை வணங்கி இருக்கிறார்கள். ஆனால் மாணிக்கவாசகர் சொல்கிறார், கண் சுமந்த நெற்றி கடவுள் மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோளால் மொத்துண்ட புன் சுமந்த பொன்மேனி பாடுதும்கான் அம்மானாய். அகச்சான்று கொடுக்கிறார். இது நடந்தது என்பதற்கான சாட்சியை தர்றார். இது எங்கேயோ கற்பனை கதை அல்ல என்பதை உணர்த்துகிறார். இதில் இதோட இந்த கதை முடியுது. ஏன்னா இப்போ வந்து வாதவூரருடைய பெருமை தெரியுது, இவர் தான் மாணிக்க வாசகர்னு தெரியுது. அவரை வந்து மறுபடியும் வணங்கி விட்டு உங்களுடைய போக்கின்படி போங்கல்னு அனுப்பிச்சுட்டு அரசன் போயிடுறான். வாதவூரடிகள் இப்பொழுது மணிவாசகராக மாறுகிறார். இப்போ நமக்கு ஒரு கேள்வி, மாணிக்கவாசகர் இறைவனுடைய திருவடி சம்பந்தம் பெற்ற பிறகு அவரே சிவமானார் என்கிறார்களே, அப்போ அவருக்குள்ள நடந்த அனுபவங்கள் என்ன? இப்போ இதை பாருங்க, அது வரைக்கும் அவர் அமைச்சராக இருந்தார், இந்த உலகத்தில் தான் இருந்தார், அரசியல் வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆனால் அவருக்குள்ளே இப்படி ஒரு ஆன்ம தவிப்பு இருந்தது யாருக்கும் தெரியல. இங்கே நீங்கள் ஒரு விளக்கை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி திரி வைத்து தீபத்தை ஏற்றினீர்கள் என்று சொன்னால் விளக்கு மண்ணிலே இருக்கும், புவியீர்ப்பு சக்திக்கு கட்டுப்பட்டு எண்ணெய் இருக்கும் திரி இருக்கும், ஆனால் சுடர் மட்டும் எப்பொழுதும் மேல் நோக்கித்தான் எரியும். ஒரு மனிதனுக்கு உண்மையான இறை தேடல் இருக்குமேயானால் அவன் உலக வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் அவனுடைய ஆன்மா இறைவனை நோக்கி இருக்கும் என்பதற்கு அந்த விளக்கு ஒரு அடையாளம். அப்படி ஒரு விளக்காக வாழ்ந்தவர் மணிவாசக பெருமான். வெவ்வேறு வேலைகளில் இருந்தாலும் கூட அவருடைய நாட்டம் இறைவனை நோக்கி அவரையும் அறியாமல் உயிரினுடைய உந்துதல் போயிருக்கிறது. இப்ப இன்னொரு உதாரணம் சொல்றேன். கடலுக்கு ஒரு தன்மை உண்டு. கடல் அப்படின்னாலே அது உப்பு கரிக்கும் நமக்கெல்லாம் தெரியும். கண்ணதாசன் சொன்னார், கடவுள் ஞாபகம் நமக்கு எப்படா வரும்னா, நீங்கள் இந்த மாதிரி மினரல் வாட்டர் எதுவும் எடுத்துகிட்டு போகாமல் மெரினா பீச் பக்கம் போய் உக்காந்துருந்து கடும் தாகம் வருமா. அப்போ பறந்து கிடக்கிற கடலில் ஒரு பிடியை கூட நீங்கள் குடிக்க முடியாது. கடல் அருகே வீட்டிருந்தும் கடுந்தாகம் வரும் பொழுதே கடவுள் எனும் ஒருவனது கை சரக்கு நினைவு வரும்னார் கண்ணதாசன். அப்போ இந்த கடல் இருக்கிறதே, அதில் இருக்கிற தண்ணீர் உப்பு கரிக்கிறது. ஆனால் அந்த தண்ணீர் என்னாகிறது? சூரியன் பட்டு ஆவியாகி மேகமாகிறது. மேகம் வந்து இங்கேருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு போகுது. ஆனால் அது உலகம் முழுக்க போய் மழை பெய்யுதே, மழை பெய்கிற தண்ணியில் உப்பு கரிக்குதோ? இல்லை. சமுத்திரத்தினுடைய தண்ணீர் சமுத்திரத்தில் இருக்கிற போது உப்பு கரிக்கிறது, அது ஆகாயத்திலே மேக வடிவம் எடுத்து மழையாய் வருகிற போது அதில் உப்பு கரிப்பதில்லை. ஒரு மனிதன் இந்த உலகையில் மனிதனாக இருக்கிற போது அவனை பாசங்கள் மும்மலங்கள் வினைகள் அண்டி கிடக்கின்றன. அதே மனிதன் இறை சம்பந்தம் பெற்று ஆகாய சம்பந்தம் பெற்று வான சம்பந்தம் பெற்று போகிற போது அவன் தன்னுடைய வினைகளெல்லாம் அற்று அவனும் சிவமாய் ஆகிறான் என்பதை மணிவாசக பெருமானுடைய வரலாறு நமக்கு காட்டுது. அதனால்தான் வள்ளலார் சொன்னார் மாணிக்க வாசகரை பார்த்து, வான் கலந்த மாணிக்க வாசகர். வான் கலந்தன்னா ஆகாயத்தில் போய் கலந்து விட்ட, கடவுளோடு கலந்து விட்டேன்னு அர்த்தம் இல்லை. அவருக்குள் ஆகாயம் என்கிற அந்த சக்தி நிலை செயல்பட தொடங்கிவிட்டது. வான் கலந்த மாணிக்க வாசக நின் வரலாற்றை நான் கலந்து பாடுங்கள்னு அவர் பாடுறார். இதை மணிவாசகர் ஒரு இடத்துல சொல்கிறார். அதை சொல்லிட்டு நான் அடுத்த இடத்துக்கு போகிறேன். அவர் சொல்கிறாரு, அம்பிகையை ஒரு பக்கத்திலே கொண்டிருக்கிற இறைவன் என்னை வந்து ஆண்டு கொண்டார். உடனே என்ன நடந்துதான், கயல் மாண்ட கன்னி தன் பங்கன் என்னை கலந்து ஆண்டலுமே அயல் மாண்டு.
அது என்ன அயல் மாண்டு, இவன் வாத ஊரன் அவன் சிவன்கிற வித்தியாசம் மாண்டு போச்சான். அதான் கலந்து ஆண்டல். நீங்க சிவபுராணத்தில் சொல்லுவார், நான் நேராக சிவபுராணத்துக்குள்ள போல, ஏன்னா அது தனி பகுதி, அதுக்கு நான் பின்னால வர்றேன். ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானேன்னு ஒரு வரி வரும். இப்போ ஒரு இரும்பு இருக்கு, ஒரு காந்தம் இருக்கு. இந்த காந்தம் என்ன செய்கிறது? இரும்பை ஈர்க்கிறது. ஈர்த்த இரும்பை அது முழுமையாக அதனுடைய ஆளுமையிலே வைத்து வைத்து அந்த இரும்பையும் காந்தமாக்கி விடுகிறது. ஈர்ப்பது வேறு, ஆட்கொள்வது வேறு, இரண்டையும் காந்தம் செய்கிறது. ஒரு இரும்பு துண்டு போல் மாணிக்க வாசகராகிய வாதவூரர் இருந்தார், அமைச்சராக இருந்த போது இரும்பு துண்டாக இருந்தார். திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய இறைவன் ஈர்த்தான், ஆட்கொண்டான். அந்த வாதவூரர் என்கிற இரும்பு துண்டு காந்தமாக மாறியது, மணிவாசகர் என்ற பெயர் பெற்றது. அப்ப நான் வாதவூரன், இவன் சிவன்கிற வித்தியாசம் இல்லாம கயல் மாண்ட கன்னிதன் பங்கன் என கலந்து ஆண்டலுமே அயல் மாண்டு அருவினை சுற்றமும் மாண்டு அவனியின் மேல் மயல் மாண்டு. இந்த உலக வாழ்க்கையின் மேலே பற்று போய்விட்டது. மற்று உள்ள வாசகம் மாண்டு. அது என்ன மற்று உள்ள வாசகம்? இது நான் செய்தேன், நான் இந்த நாட்டினுடைய அமைச்சன், நான் இந்த குடும்பத்துக்கு தலைவன், நான் இதையெல்லாம் நிகழ்த்தினேன். இந்த நான் என்கிற வாசகம் மாண்ட பிறகுதான் அவர் இறைவனுடைய மாணிக்க வாசகராக மாறுகிறார். அப்புறம் என்னாச்சு? வாசகம் மாண்டு என்னுடைய செயல் மாண்டவா பாடி தெள்ளேனம் கொட்டோம். இங்க பாருங்க, முதல்ல என்ன மாளுகிறது? அவனியின் மேல் மயல் மாண்டு, வாசகம் மாண்டு, செயல் மாண்டு. மனம், வாக்கு, செயல் மூன்றுமே இறைவடிவமானதற்கு பிறகு திருவாத ஊரன் ஒரு ஆள் இல்லை, மாணிக்க வாசகராக அவர் அங்கே மலர்கிறார் என்பது தெரிகிறது. இது பெருமானுடைய ஒரு அற்புதமான அருள் தன்மை. இதுக்கு எதை மாத்துச்சு? ஒரே ஒரு விஷயம்தான், எதிர்ப்புணர்வு இல்லாமை மாற்றியது. நாம ஒரு டாக்டர் கிட்ட போறோம், நம்ம தான் போறோம் டாக்டர் நாடி, அவர் கூட நம்மளை தேடி வரல, இங்க பெருமான் நாடி வந்துட்டார், நம்ம தேடி தேடி போறோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு டோக்கன் வாங்கிட்டு வரிசையில் உட்காருவாங்க. 50வது ஆள் 60வது ஆளாக உட்காந்துருப்பாங்க, பொறுமை போயிடும். 4 மணி நேரம் கழித்து டாக்டருக்கு கூப்பிட்டு உட்கார சொல்லுவார், ஆ சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படிம்பார். இவர் கோபமாக வரும், ஏயா 3 மணி நேரம் உட்காந்துருப்பேன், நீ என்னை கூப்பிட்டு என்ன பண்ணுதுன்னு கேட்பேன், நான் சொல்லுவேன், உடனே நீ மருந்து எழுதி கொடுப்பேன். இதுக்கு நான் ஃபார்மசிலேயே போய் எழுதி வாங்கிக்குவேன்ல. இப்போ நான் நீ டாக்டர் தானே, நான் வந்து உட்காந்துட்டேன், நான் சொல்ல மாட்டேன் எனக்கு என்ன பண்ணுதுன்னு, நீயா கண்டுபிடிங்கிட்டார். அந்த டாக்டர் கோவப்படலை, வருத்தப்படலை, ரொம்ப அமைதியாக சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஒரு 10 நிமிஷம் பொறுமையாக இருங்க, என் நண்பர் ஒரு டாக்டர் இருக்கிறார், அவர் வந்துடுவார், அவர் வந்தாருன்னா உங்களை பார்த்து என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவார். ஏன்னா அவர்கிட்ட வர்ற பேஷண்ட் யாருமே வாய் திறந்து சொல்வதில்லை, அவர் தான் கண்டுபிடிப்பார். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வெட்டினரி டாக்டர் வந்தாராம், ஒரு மிருக வைத்தியர் வந்தாராம், உனக்கெல்லாம் இவர் தான்டா லாய்க்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ பாருங்கள், ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம், நாம போகிறோம், நம்ம நோயை நாமே விளக்குகிறோம், அந்த நோய் நீங்குவதற்காக ஒரு ஊசி போடுறார். ஊசி போடுறப்ப டாக்டர் சொல்ற வார்த்தை என்ன? கையை தளர விடுங்க, இறுக்கமா வச்சுக்காதீங்க, தளர விடுங்க. ஏன் சொல்றாருன்னா, இது நம்முடைய நலனுக்காக நாம் போட்டுக்கொள்ளுகிற ஊசின்னு தெரியுது, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸ் வருது. அந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுது? உங்க உடம்பு தசையை இறுக்குகிறது, நரம்பை தேட விடாமல் செய்கிறது. அப்ப நாம தேடிப்போன ஒரு மருத்துவர் நம்முடைய நோயை நீக்குவதற்காக ஊசி போடுகிற போது நம் உடல் இறுகி எதிர்ப்புணர்வை காட்டுகிறது, அந்த மருந்து உள்ளே போகவில்லை. வாதவூராருக்கு வந்திருப்பவன் பிறவிப்பிணியை நீக்குகிற மருத்துவன் என்று தெரியாது. அழைத்தவுடன் போனார், தொட்டவுடன் அந்த பரவசத்தை அனுபவித்தார், திருவடியை சூட்டியவுடன் அந்த சக்தி முழுக்க இறங்க அனுபவித்தார். ஒரு உடல் நோயை நீக்கக்கூடிய மருத்துவனையே சிகிச்சை தர அனுமதிக்காதவர்கள் வாழுகிற உலகில், வந்திருப்பவன் பிறவிப்பிணியை நீக்குகிற மருத்துவன் என்று தெரியாமல் தன்னை முற்றாக ஒப்பு கொடுத்ததால் இவர் சிவமாக மாறுகிறார். இதுதான் அந்த அனுபவம். இந்த அனுபவத்தன்மை யாருக்கு வாய்க்கிறதோ அவர்கள் அறிவால் சிவமாகிறார்கள். இதே அனுபவம் தனக்கு வந்ததா திருமூலர் எழுதுகிறார், நந்தியை நாடி சதாசிவமானேன் அப்படின்னு சொல்றார்.
இது ஒரு பக்கம். நான் அவருடைய இந்த தத்துவங்களுக்குள்ளே போகிறதுக்குள்ளார இன்னொரு ரெண்டு மூணு விஷயம் மட்டும் சொல்கிறேன். இந்த சிவபெருமான் தன்னை என்னவா பண்ணினார் அப்படிங்கிறத ஒரு மூணு வார்த்தையில் சொல்கிறார் மாணிக்க வாசகர். கண்ணல் கழிதே, அதாவது கண்ணல் கனிதே களிறு என என்னையும் ஆக்கினன். இது என்னப்பா அது? கண்ணல் கனிதேர் களிறு. கண்ணல்னா உங்களுக்கு தெரியும் கரும்பு, கனி என்ன ஏதோ பழவகை. கரும்பையும் பழத்தையும் சாப்பிடுகிற யானையாக என்னை ஆக்கினான். பல பேருக்கு புரியாது என்னங்க சொல்ல வர்றாருன்னு. வேற ஒன்றும் இல்லை, இப்போ நீங்களே பழம் சாப்பிட்றீங்க, இயல்பாக சாப்பிட்ருவீங்க, உங்கள்கிட்ட ஒரு கரும்பை கொடுத்து சாப்பிட சொன்னால் குழந்தைகள் கொஞ்சம் வேகமாக கடித்து சாப்பிடும். சில பேர் இருங்க பல்சட்டை கழட்டி வச்சுட்டு ஜூஸ் போட சொல்கிறேன்னு சில பேர் சொல்லலாம், சில பேர் சிரமப்பட்டு கடிக்கலாம். எல்லாரும் கரும்பை ஒரே மாதிரி சாப்பிட முடியாது. ஒரு பெரியவரோட விருந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன், கடிக்க சிரமமான பொருட்கள்லாம் வச்சாங்க, எனக்கு வேணாம் பல் இல்லைன்னு அவர் ஒதுக்கினார். பக்கத்தில் அவருடைய மகன் இருந்தார், அவர் சொன்னார் கவலைப்படாதீங்கப்பா, இப்போ நம்ம மருத்துவம் முன்னேறிடுச்சு, விழுந்த பல்லையெல்லாம் முளைக்க வைக்கிறதுக்கெல்லாம் இப்போ வைத்தியம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னார். இந்த பெரியவர் சொன்னார், குறிப்பிட்ட வயசுக்கு மேலே சின்னதெல்லாம் திங்கப்படாதுன்னு தான் பல்லே விழுது, அதை போய் முளைக்க வைக்கிறீங்களே அர்த்தம் கேட்டவங்களேன்னார். அந்த மாதிரி நாம் வந்து ஒரு பழத்தை எளிதாக விழுங்கிடுறோம், ஒரு கரும்பை சாப்பிடுவதில் சிரமப்படுகிறோம், பொதுவாக இதான் நடக்கும். ஆனால் ஒரு யானைகிட்ட போய் நீங்கள் பழத்தை கொடுங்க, அப்படியே வாங்கி லபக்கன்னு உள்ளே போடும். கரும்பை கொடுங்க, ஒரு பழத்தை சாப்பிடுகிற அதே எளிமையோடு கரும்பை சாப்பிடும். அதுக்கு பழமும் ஒன்று தான், கரும்பும் ஒன்று தான். இவர் என்ன செய்கிறார்? சிவபெருமான் என்னை என்ன செய்து விட்டான்? கண்ணல் கனிதேர் களிறு என கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கினன். என்ன அர்த்தம்? வாழ்க்கையில் இன்பம் துன்பம் இரண்டையும் சமமாக பார்க்கிற சமதிருஷ்டியை இறைவன் கொடுத்து விட்டான் அர்த்தம். இறைவனுடைய இலக்கணமே அதுதான், நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுவில் நின்ற நடு, கல்லார்க்கும் கடலா கற்றவர்க்கும் கழிப்பருளும் கழிப்பே, காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே, வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே, மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே. நீங்கள் ஒரு சபையில் உட்காந்துருக்கீங்க, நாலு பேர் உள்ளே வருகிறார்கள், ரொம்ப வேண்டியவங்கன்னு பக்கத்தில் உட்கார வைக்கிறீங்க, வேண்டாத ஒரு ஆள் வர்றான், துண்டை பக்கத்து சீட்டில் போட்டு ஆள் வருதுன்னு சொல்கிறீங்க. அப்போ யாருக்கு இவன் வேண்டியவன் வேண்டாதவன்கிற எண்ணம் இருக்கிறதோ அவன் சராசரி மனிதன். இறைவனுடைய இலக்கணம் என்ன? வேண்டுதல் வேண்டாமை இல்லான். திருவள்ளுவர் சொல்லுகிறார், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில. அப்போ இவரை இன்பம் துன்பம் இரண்டையும் சமதிருஷ்டியிலே பார்க்கக்கூடிய ஒரு பக்குவத்தை இறைவன் தந்து விட்டானா? கண்ணல் கனிதேர் களிரென கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கினன் என்ன டிக்ளேர் பண்ணுறார். ஆனால் இவர் மனசில் ஒரு பெரிய வருத்தம், எல்லாம் சரிதான், மற்ற அடியார்களை கூட்டிகிட்டு போனார் என்னை விட்டுட்டு போயிட்டாரே, மற்ற அடியார்களை கூட்டிகிட்டு போனார் என்னை விட்டுட்டு போயிட்டாரே, அவர் நான் மறுபடியும் எங்கே பார்ப்பேன். இந்த பதட்டம் சாமிகளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அங்கதற்கு இங்கே பதில் சொல்லுகிறார், இறைவன் தன்னுடைய கருணையாகிய தேனை எண்ணிலே கலந்து திருவாசகம் என்கிற அமுதை உருவாக்க என்னை தனித்து விட்டு விட்டு போயிருக்கிறான். அப்போ பிறவியினுடைய நோக்கமும் தெரிஞ்சு போச்சு. அதெல்லாம் அவருக்கு ஒரு ஆசை அவருக்கு, நான் ரொம்ப சாதாரண ஆள், நான் ஒரு அடியவன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டாவது அந்த 999 பேரோட போயிருக்கலாம்னு நினைக்கிறார். நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே ஊடகத்தை புகுந்திடுவான் மிக பெரிதும் விடுகின்றேன் வீடகத்தை புகுவதுக்குங்கிறார். இது என்ன அர்த்தம்? ஒரு பெரிய ராஜா இருந்தார், அவருடைய அந்த புறத்தில் இளவரசி படுத்து உறங்கி கொண்டிருக்கிறாள். திருடலாம்னு ஒரு திருடன் வந்தான். ராஜா நள்ளிரவில் முடிச்சிருப்பார்னு அவருக்கு தெரியல, ஆனால் ராஜா ராணி பேச்சுற குரல் கேட்குது. நம்ம இளவரசிக்கு சிவபக்தி ரொம்ப அதிகம், இறைபக்தி ரொம்ப அதிகம், ஒரு நல்ல சிவனடியாராக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியது தான், நமக்கும் சிவபக்தி நிறைய உண்டு இல்லையான்னு பேசிக்கிறாங்க. நல்ல சிவனடியாரை எங்கே போய் தேர்றது அப்படின்னு ராணி கேட்குறா. நமக்கு விளம்பரம்லாம் கொடுத்தோம்னா யார் யாரோ விண்ணப்பம் போடுவாங்க, இது விளம்பரம் கொடுத்து வர்ற வேலை கிடையாது. நம்ம ஊர் சிவன் கோயிலுக்கு வெளியில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சிவனடியார்களில் ஒருத்தரை தேர்ந்தெடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இவன் இந்த காதலை கேட்டுட்டு இவன் சரி இப்போ போய் திருடுனா ஏதோ ரெண்டு கையில் அள்ளிட்டு வரலாம்,
நம்ம ஒரு சாமியார் வேஷம் போட்டு உக்காந்துட்டோம்னா வாய்ப்பு அடித்தாலும் அடிக்கும், நம்ம மறுபடியும் இளவரசியை கல்யாணம் பண்ணுகிற வாய்ப்பு நமக்கு வரும்னு இவன் அந்த சாமியார் வேஷத்தில் போய் உட்காந்துட்டான். அங்கே இருக்கிற மற்றவர்களெல்லாம் உண்மையான சிவனடியார்கள், இவன் ஒரு ஆள் தான் போலி சாமியார். இவன் அப்படியே உட்காந்துருக்கான், கண்ணை மூடி உட்காந்துருக்கான். ஒவ்வொரு வரையா மந்திரி பிரதானிகள் போய் கேட்கிறார்கள், தாங்கள் இளவரசியை மணந்து கொள்ளுகிறீர்களா, தாங்கள் இளவரசியை மணந்து கொள்ளுகிறீர்களா? எல்லாரும் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு நிர்த்தாட்சண்யமாக சொல்கிறாங்க. இவன் பக்கம் வரபோது இவனுக்கு மனசில் இருக்கிறத சொல்லிடலாம்னு ஆசை, சொன்னால் தப்பாக நினைப்பாங்க. நான் இவ்வளவு பேர் வேண்டாம்ங்கிற போது நம்ம மட்டும் சரின்னு சொன்னால் கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு, இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படின்னா. அப்போ மந்திரிகள் பேசிக்கிட்டாங்க, காதுகள் என்னமோ குசு குசுன்னு பேசிக்கிட்டாங்க. அவங்க என்ன பேசுனாங்க, டே இருக்கிறதுலே இந்த சாமியாக தான் கொஞ்சம் இளைஞனாக இருக்கான், இந்த இளைய வயது சாமியார்னா அவனுக்கு கொஞ்சம் பேசுனா ஆசை வந்துடும், அதனால் அவங்ககிட்ட தனியாக பேசி ராஜாவே வந்து நேரில் கேட்டால் கொடுத்த சரின்னு சொன்னாலும் சொல்லிடுவார் போல இருக்கு, நம்ம போய் ராஜாவை கூட்டிகிட்டு வருவோம். இந்த இளம் சாமியார் ரொம்ப நேரம் கண்ணை மூடுற மாதிரி நடித்து ரொம்ப முடியாமல் கண்ணை திறந்து பார்த்தா ராஜா முன்னால் கைகூப்பி நிற்கிறார். முனிபுங்கவரே, என்னுடைய மகளை தாங்கள் மணந்து எனக்கு பெருமை சேர்க்க வேண்டும், எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். கண் திறந்து பார்த்தா ராஜா கைகூப்பி நிற்கிறார், தன்னை பார்த்தான் காவியில் இருக்கான். ஒரு வினாடி அவன் மனசில் ஒரு மின்னல் வந்தது, நாம் பொய்யா மீசை வச்சு, பொய்யா தாடி வச்சு, பொய்யா திருநீர் பூசி, பொய்யா இந்த வேஷத்தை போட்டுட்டு வந்ததுக்கே நாட்டை ஆளுகிற ராஜா நம்மளை வணங்கி நிற்கிறாரே, நாம் உள்ளபடியே சிவனடியார் ஆகிவிட்டால் இந்த உலகத்தையே ஆளலாமே, இந்த நாடு என்ன நாடுன்னு நினச்சா அவனுக்குள்ளே துறவு மலர்ந்தது. அப்போ நீங்கள் வேஷம் போட்டால் கூட அந்த வேஷமே உங்களை பக்குவப்படுத்தி இறைவனிடத்திலே கொண்டு போய் சேர்க்குமா? நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிகப்பெரிதும் விழைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்றுருக தந்தருள்ய முடையானேன்னு கேட்குறார். இப்போ இதுவரைக்கும் அவருடைய கதையை நாம் பார்த்துட்டோம். அவர் நமக்கு சொல்ல வந்தது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறதுக்கு முன்னால் இதை தொகுத்து பார்த்துட்டா நமக்கு ஒரு தெளிவு வந்துடும். இப்போ அவர் சிவனை பார்த்து ஒன்று கேட்குறார், ஏன்பா நீ என்கிட்ட இப்படி பேசாமலே இருக்கியே, தில்லைக்குவான்னு சொல்லிட்டு போயிட்ட, எப்போ வர்றது எப்படி வர்றது எதுவுமே நீ சொல்லலை, சொல்லாமல் போயிட்டியே அப்படின்னு கேட்டுட்டு ஒரு உதாரணம் சொல்கிறார். வீட்டில் பாலுக்கு பிறை ஊற்றுவாங்க, உள்ளுக்குள்ள தயிர் போய் என்ன பேச்சுவார்த்தையை நடத்தும், நான் இப்பொழுது தயிராகிய நான் தயிர் கட்சியிலிருந்து வந்திருக்கிறேன், பால் கட்சியில் இருக்கிற உன்னை பார்க்க வந்திருக்கிறேன், எனக்கு உனக்குள் இவ்வளோ இடம் கொடுக்கணும்லாம் கேட்காது, தொகுதி பேச்சுவார்த்தை நடத்தாது, ஆனால் உள்ளுக்குள்ள வேலை நடக்கும். இவருக்குள் இறைவன் ஒரு பிறைத்துக்கான தயிர் துளியாக விழுந்துட்டானா, ஆனால் வெளியில் தெரியலையாம். அவருக்கு சொல்ல பாருங்க, பிறை சேர் பாலுன்னு நெய் போல மக்கள் பேசாதிருந்தால் ஏசாரோங்கிறார். அப்பா நீ உண்டு உள்ளுக்குள்ள நீ எனக்குள்ள என்னமோ பண்ணிட்டு இருக்க, ஆனா உலகத்தார் ஏச மாட்டார்களா, இவன் சும்மா உட்கார்ந்திருக்கானேன்னு கேட்க மாட்டார்களான். இறைவனை சொல்லுவதற்கு இதைவிட சிறந்த உதாரணம் கிடையாது. இறைவன் எங்கே இருக்கிறான்னு திருநாவுக்கரசரை கேட்கிறார்கள். அவர் சொல்றாரு, விறகில் தீயினன். நம்ம நினைக்கிற நெருப்பை வச்சதுக்கு அப்புறம் தான் விறகு எரியுதுன்னு, கொஞ்ச நேரம் நல்ல ஒரு கதையை பார்த்தோம் இல்லையா, பச்சை விறகுக்குள்ள நெருப்பு இல்லை அது எரியாது, ஏற்கனவே விறகுக்குள்ளே நெருப்பு இருந்தால்தான் வெளி நெருப்பு தொட்டால் பற்றி கொள்ளும், உள்ளுக்குள்ளே சிவர் லைப்பு என்பது இருந்தால்தான் இறை சன்னதி உங்களை கூட்டுவிக்கும். விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுடன் மாமணி சோதி என்கிறார் திருநாவுக்கரசர். பாலுக்குள்ளே நெய் மறைந்திருப்பது போல பெருமான் மறைந்திருக்கிறாராம். இப்போ பால் மாதிரி வாத ஊரர் இருக்கிறார், ரெண்டு சொட்டு பிறை தயிர் விழுந்த மாதிரி பெருந்துறையில் குருந்த மரத்துக்கு கீழே குருநாதருடைய ரெண்டு திருவடிகள் அந்த ரெண்டு சொட்டு மாதிரி விழுது. இப்போ இது வெறுமனே தயிராக மாறினா போதாது, இதிலிருந்து வெண்ணெய் எடுக்கணும்.
அதுக்கு தான் இந்த சோதனை. யாரு? ராஜாவை விட்டு சிறையில் போட சொல்லி அடிக்க வச்சு பெரம்படிப்பு கொடுத்து கல் கொடுத்து நிறுத்தினது என்னன்னா, தயிருக்குள்ள ஒரு மத்தை விட்டு கடைவது மாதிரி. மத்துரு தன் தயிரின் புலன் தீக்கதுவ கலங்கி வித்துருவேனை விடுதி கண்டாய்னு அவரே பாடுறார். இந்த உடம்பு உயிருக்குள்ள வந்து வருகிற சோதனை தயிருக்குள்ளே விழுந்த மத்து மாதிரிங்கிறத பெரியவங்க எல்லாம் பாடியிருக்கிறார். அபிராமி பற்ற சொல்லுகிறார், ததியுறு மத்தில் சுழலும் என் ஆவி தளர்விலதோர் கதியுறு வண்ணம் கருது கண்டாய்ங்கிறார். கம்பன் ஒரு உதாரணமாக சொல்கிறான், என்னை நினைக்கிறாரா ராமன்னு சீதை கேட்குறா. அதை ஏன் கேட்குறீங்க? கண் விழிச்சா சீதை, கண்ணை மூடினா சீதை, குப்புறப்படுத்தா சீதை, புரண்டுபடுத்தா சீதை. மத்துரு தயிரென வந்து சென்றடை தத்துரும் உயிரோடு புலன்கள் தள்ளுற பித்து நின் பிரிவினில் பிறந்த வேதனைங்கிறான். அப்போ இந்த தயிருக்குள்ளே விழுந்த மத்து மாதிரி உயிருக்குள்ளே விழுந்த வேதனை, இது எல்லாருமே சொல்லுகிறாங்க. ஆனால் அந்த சோதனையை இறைவன் கொடுத்ததனால் என்னாச்சு? நான் அடிகள் என்கிற அந்த வெண்ணை திரண்டது. நான் இனி அமைச்சன் அல்ல, அடிகள்ங்கிற வெண்ணை திரண்டது. ஆனால் வெண்ணை சீக்கிரம் கெட்டு போயிடும். அது என்ன வழி? அதை காய்ச்சி நெய்யாக்கினால் நிரந்தரமாக இருக்கும். நம்முடைய அடிகளாராகிய வெண்ணெய் போல் திரண்டு வந்த மணிவாசகர் தன்னையே உருக்கி நெய்யாக்கினார். அது திருவாசகம் என்று காலகாலமும் நிலை பெற்று நிற்கிறது. இதுதான் அந்த படிநிலை. ஏன்னா அவர் திரும்ப திரும்ப ஊனினை உருக்கி ஊனினை உருக்கிங்கிறாரே, அது உடம்பு இழைக்கிற விஷயம் இல்லைங்க. அது மணிவாசகருடைய உடம்பை எப்படி உருவாக்கி கொடுத்தான் சிவபெருமான். அவர் சொல்றாரு, இந்த எலும்பு தசை சதை இதையெல்லாம் கொண்டு செஞ்ச உடம்பு இல்லை. நீங்க நினைச்சு பாருங்க, இந்த உடம்பு மாதிரி ஒரு பேக்கிங் கிடையாது. இப்போ நீங்க எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதான் உண்மையிலேயே நாம. அதுக்குள்ள நரம்பு இருக்கும், ரத்தம் இருக்கும், எல்லாம் இருக்கும். இதுதான் உள்ளபடியே நாம. நம்ம கங்கா ஹாஸ்பிட்டல் தலைவர் எதிர இருக்கிறார், அங்கே எக்ஸ்ரே அவங்ககிட்ட போகணும் எடுத்து, இதுதான் உள்ளபடியே நான். நம்ம வீட்டில் ஃப்ரேம் போட்டு மாட்ட முடியுமா? இறைவன் அதுக்குன்னு ஒரு பேக்கிங் பண்ணார், ஒரு தோல் கொடுத்து. சில பேருக்கு அதுக்குன்னு சருமங்கள்லாம், இந்த சின்ன சின்ன முடிகள்லாம் கொடுத்து, ஒரு கலர் கொடுத்து, ஒரு பேக்கிங் பண்ணி கொடுத்தார் இல்லையா. அந்த உடம்புங்கிறது ஒரு பேக்கிங் தான். ஆனால் மணிவாசகருடைய உடம்பு எப்படின்னா, உடம்பு இழைக்கிறதல்ல, ஊனினை உருக்கினா இழைக்கிறதில்ல. பால் நினைந்தொட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே, யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது நீயேங்கிறாரே. உடம்பு இழைச்சதை சொல்லல, நம்மள மாதிரி இந்த தசை சதையா இருந்த உடம்பு போயிடுச்சான் அவருக்கு. என்ன உடம்பு கொடுத்தாரா சிவபெருமான்? அவர் சொல்றாரு, சதா சர்வ காலமும் சிவனையே நினைத்து நினைத்து உருகுகிற இந்த உள்ளம் இருக்கு இல்லையா, இந்த உள்ளத்தாலேயே செய்த உடம்பு கொடுத்தாராம். உருகுவது உள்ளம் கொண்டோர் உரு செய்தாங்கு எனக்கு அள்ளுரு யாக்கை அமைத்தனன். உள்ளம் கொண்டோர் உரு செய்தாங்கு எனக்கு அள்ளுரு யாக்கை அமைத்தனன். என்ன அர்த்தம் இருக்கு சார்? இது நடக்கிற காரியமா சார்? மனசை நம்ம பார்த்ததே கிடையாது. ஒரு ராஜா கிட்ட ஒரு பிச்சைக்காரன் போய் நின்னானா, ஒரு துறவி. அந்த ராஜாவுக்கு தான் கொடுக்குறோங்கிற அகங்காரம் உண்டு. இவன் போய் அந்த மனம் ஒரு பிச்சை பாத்திரத்தை ஏந்தி நிற்கிறான். இந்த துறவி இருக்கிற செல்வத்தை எல்லாம் போட்டு கொண்டே இருக்கிறார்கள், அது நிறையவே இல்லை. பதறி போய் ராஜா கேட்டார், இதை எதில் செய்திருக்கிறாய்? இரும்பில் செய்தாயா, தோலில் செய்தாயா, மண்ணில் செய்தாயா? எதை போட்டாலும் நிரம்ப மாட்டேன் என்கிறதே, எதை கொண்டு இதை செய்தாய்னு கேட்டப்போ அந்த துறவி சொன்னாரா, மனிதனுடைய உள்ளத்தை கொண்டு செய்தேன்னாராம். அதான் எவ்வளவு போட்டாலும் அது நிரம்பவே நிரம்பாது. ஆனா இந்த உள்ளம் இறைவனுக்கு உருகத் தொடங்கிவிட்டால் அந்த உள்ளத்தை கொண்டே எனக்கு ஒரு உடம்பை செய்து கொடுத்தான் இறைவன். உருகுவது உள்ளம் கொண்டு உரு செய்தாங்க எனக்கு அள்ளுரு யாக்கை கொடுத்தான்னா என்ன அர்த்தம்? நான் 2 ஆண்டுகள் முன்பு இதே மேடையில் திருநாவுக்கரசர் பேசுகிற போது இது சொன்னேன். ஞான சம்பந்தர் பல்லக்கிலே பவனி வருகிறார். பெருமான் திருநாவுக்கரசர் இருக்கிற ஊர் பக்கத்தில் வர்றார். இந்த ஊரில் தானே திருநாவுக்கரசர் இருக்கிறார்னு தலையை வெளியே நீட்டி எங்குற்றார் அப்பர்னு கேட்டார்.
பல்லக்கு கீழே இருந்து ஒரு குரல் வந்துச்சு, உம்மடியேன் உம்மடிகள் தாங்குகிற பேறு பெற்று இங்குற்றேன். திருநாவுக்கரசர் சொல்றார், ஐயா நான் உங்கள் அடியவன், உங்கள் பல்லக்கை தாங்குகிற ஒரு பெரும் வாய்ப்பு கிடைத்து புண்ணியம் கிடைச்சி இதோ இங்கே தான் இருக்கேன். இப்போ நான் உனக்கு கேட்குறேன், வந்தவங்க பூரா சிவனடியார்கள் தானே, திருஞான சம்பந்தரை கடவுளாய் வணங்குபவர்கள் தானே, அவர்கள் பல முறை திருநாவுக்கரசர் ஏற்கனவே சந்தித்திருக்கிறார்கள் தானே. அப்போ பல்லக்கை தூக்குறதுக்கு திருநாவுக்கரசர் வந்துட்டா அவரை பார்த்து மற்றவங்களுக்கு அடையாளம் தெரியாமல் போயிருக்குமா? மற்ற அடியவர்கள் வந்திருப்பவர் நாவுக்கரசர், அவரை வணங்கியிருப்பார்களா இல்லையா? என்ன காரணம்னா ஒளித்தேகம் அடைகிறார் நாவுக்கரசர். மற்றவர்கள் கண்ணுக்கு அவர் வெளிப்படலை, விரும்பினால் வெளிப்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு சிவப்பரம்பொருளிலே தோய்ந்து தோய்ந்து ஒளித்தேகம் உற்றவராகிறார். பிறர் கண்ணுக்கு படாமல் வந்து தாங்கிக் கொண்டு போகிறார். மணிவாசகர் அத்தகைய நிலையை அடைகிறார். அதைத்தான் சொன்னார், உள்ளம் கொண்டு ஒரு உரு செய்த அங்கு எனக்கு அள்ளூரு யாக்கை அமைத்தனன். இந்த வித்தியாசத்தை நாம பார்த்து கொள்ளணும். அவருக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, மணிவாசகருக்கு ஒரு வேலைக்கு நீங்க விண்ணப்பம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம தகுதிகளை எல்லாம் விரிவாக எழுதுவோம் இல்லையா, நான் வந்து இவ்வளோ படிச்சிருக்கேன், இந்த கம்பெனியில் வேலை பார்த்துருக்கேன், இந்தந்த பொறுப்பில் இருந்திருக்கேன், இதெல்லாம் நாம் சொல்லுவோம். இதையெல்லாம் சொல்லி எனக்கு வேலை கொடுங்கள் அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனால் இறைவனுக்கு அடியவராக இருப்பதற்கு என்ன தகுதி? மாணிக்கவாசர் சொன்னார், தகுதியே இல்லாததான் தகுதினார். இன்னும் அது மட்டும் இல்லை, இருக்கக்கூடாத தகுதிகள்லாம் இருக்கிறது தான் தகுதி. என்னது? பொய். அவர் ரொம்ப தெளிவாக விண்ணப்பம் எழுதி போறார் சிவபெருமானுக்கு, யானே பொய், நான் பொய்யா இருந்தா எப்படி நான் பொய்? ஆமா, கண்ணுக்கு எதிராக சிவபெருமான பார்த்துட்டேன், பார்த்துட்டு ராஜா கேட்கிறான் எப்ப குதிரை வரும்னு, நீ ஆச்சு உன் குதிரையும் ஆச்சுன்னு போக தெரியல எனக்கு, ஆவணி மூலத்தில் வருங்கிறேன். பொய் சொன்னா இல்லையா? அது என் உள்ளுணர்விலே வந்த கருத்து. என் பேச்சை கேட்டுட்டு நீ குதிரைக்காரனா வர்ற, உனக்கு அவன் பரிசு கொடுக்குறான், நீ அதை கோலில் வாங்கிட்டு போகிற, அப்புறம் மறுபடியும் பிரச்சனை ஆகுது, யானே பொய். அப்போ என் மனசு எப்படி இருக்கும்? என் நெஞ்சும் பொய். அப்போ என் நெஞ்சு பொய்யாக இருந்தால் பொய்யான நெஞ்சத்திலே வரக்கூடிய அன்பு எப்படி இருக்கும்? அன்பும் பொய். யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய். ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமேன்றார். என்னிடம் இவ்வளவு பொய் இருக்கலாம், இந்த அழுகை எல்லாம் என்ன? நான் அழுது அழுது சிவப்பரம்பொருளே உன்னையே சிந்தித்து நான் அழுது கொண்டிருப்பேனே, ஆனால் நான் உன்னை பெற முடியும் அப்படிங்கிறார். இதான் அன்னை பத்தில் சொல்றாரு. சிவன் எங்க இருக்காராம்? ஒரு பெண் நாயகியா தன்னை உருவகம் பண்ணிட்டு சொல்றார். அந்த பெண் கண்ணுக்கு மை தீட்டுறானாம். மை தீட்டுகிற போது திருவள்ளுவர் சொல்லுவார், இந்த பெண் கண்ணுக்கு மை தீட்டு அஞ்சினாலாம், ஏன்னா கண்ணுக்குள்ள கணவன் இருக்கானாம், சூடா பால் குடிக்க மாட்டானாம், ஏன்னா நெஞ்சுக்குள்ள கணவன் இருக்கானாம். இவன் கண்ணில் வைத்து தீட்டுகிற போது கண் அஞ்சனத்தர், அவர் எப்பேற்பட்டவர், கருணை கடலினர். கண் அஞ்சனத்தர் கருணை கடலினர் உள்ளின்று உருக்குவர் அன்னே என்னும். அம்மா கிட்ட சொல்றாளாம் பொண்ணு, அவர் யார் தெரியுமாமா, என் கண்மைக்குள்ளே இருக்கிறார், கருணை கடல் மாதிரி உள்ளிருந்து உருக்குவார். அப்படியா? அப்படி உருக்கிறவர் உனக்கு என்ன கொடுப்பார்னு கேட்கிறாள் அம்மா. இவ சொல்றா, கண்ணஞ்சனத்தினர் கருணை கடலினர் உள்ளின்று உருக்குவர் அன்னே என்னும், உள்ளின்று உருக்கி உழப்பிலா ஆனந்தமாய கண்ணீரை தருவரால் அன்னே என்னும். அந்த அழுகையை இறைவன் தருகிறான். எதற்கு அந்த கண்ணீரை தருகிறான்? நம்மை நாமே தூய்மை செய்து கொள்ள தருகிறான். நான் பொய் என்று அழுதால் என் பொய் நீங்குகிறது, என் நெஞ்சு பொய் என்று அழுதால் என் நெஞ்சில் உள்ள பொய் நீங்குகிறது, என் அன்பு பொய் என்று அழுதால் அந்த அன்பிலே இருக்கக்கூடிய பொய் நீங்குகிறது. இப்போ ஒரு முக்கியமான வழிகாட்டுதலை மணிவாசகர் இங்கே சொல்கிறார். இன்னைக்கு உலக வழக்கில் இருக்கிற நாம் எல்லாருமே கடவுள்கிட்ட போய் கேட்குற ஒரு விஷயம் இருக்கு, கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை? கேட்குறோமா இல்லையா? ஏதோ ஒரு காலகட்டத்தில் எவ்வளோ தடவை உன்னை கும்பிட்டேன், எத்தனை நாள் விரதம் இருந்தேன், எவ்வளவு பூஜை பண்ணேன், உன் சன்னிதியில் எவ்வளவு பாட்டு சொன்னேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த தண்டனை?
கடவுள் சொன்னார் அதுக்காக தான் இத்தனை தண்டனையும். கும்பிட தெரியாமல் கும்பிட்டு பாட தெரியாமல் பாடினதுனால தான் இத்தனை தண்டனை. மணிவாசகர் சொல்லுகிறார், போற்றி திருவகவல்ல ரொம்ப முக்கியமான இடம். அவர் சொல்கிறாரு, இங்கே பாடுறா, நீ கடவுள் பக்தி இல்லாமல் ஒரு சாதாரண ஆளாக சுற்றிட்டு இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். ஆனால் உன் மனசில் கடவுளுங்கிற உண்மையை காணணும்னு என்ன வந்துடுச்சுன்னு வச்சுக்கோ, 6 கோடி மாயாசக்திகள் வேறு வேறு மாயையை தொடங்கும். அதன் விளைவு என்னன்னா, உள்ளபடியே தெய்வ பக்தியோட தொடங்கின ஆள்லாம் நாஸ்திகன் ஆயிடுவான். இவ்வளவு சோதனையை தருவியே, நீ உன்னை இனி கும்பிட மாட்டேன், நீ கடவுளுக்கு வடிவம் மட்டும் கல் இல்லை உன் மனசும் கல்லுன்ட்டு போயிடுவானான். தெய்வம் என்பதோ ஒரு சித்தம் உண்டாகி முனிவு இல்லாததோர் பொறுவது கருதலும் 6 கோடி மாயாசக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின. அப்ப என்னாச்சு, நல்லவன் கூட யோகியன் கூட கடவுள் பக்தி உள்ளவன் கூட மற்றவங்கிட்ட சேர்ந்து என்ன பண்ணானா, ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தழும் பேறினர். என்ன எச்சரிக்கிறார் மணிவாசகர், நீ தெய்வ பக்தியை நோக்கி போகிறாயா, உனக்கு 1000 சோதனைகள் வரும், அந்த 1000 சோதனைகளை அதைவிட 1000 மடங்கு நம்பிக்கையோடு எதிர்கொண்டால் இறைவனுடைய அருள் உனக்கு சாத்தியமாகும். இந்த உறுதியை ஊற்றத்தை பெருமான் தருகிறார். அதாவதுங்க, இந்த இது இதுக்கு இன்னும் பல செய்திகள் அதில் இருக்கு. இப்போ மனித உடம்பில் இருக்கக்கூடிய நாடிகளில் ஒரு 6 நாடிகள், அவைதான் நேரடியாக இறைத்தன்மையோடு பொருத்துமா. உங்களுக்கு தீட்சை தர ஒரு குரு என்ன பண்ணுவார், அந்த நாடிகளை முதல்ல செயல்பட செய்வார். அந்த 6 நாடிகள், அந்த 6 நாடிகள் தான் கடவுள் தன்மையோடு நேரடி கனெக்ஷன் ஆகி உங்கள் மனசு சிதறாமல் நாத்திகம் பேசாமல் மனசு அலைபாயாமல் காப்பாற்றுமா. இந்த 6 விதமான நாடிகளை பற்றி யோக மார்க்கத்தில் நிறைய பேசுகிறார்கள். மகாகவி பாரதி அதை பேசுகிறான். அவன் என்ன சொல்கிறான், இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு பெரிய காடு, அதில் இந்த அண்டம்னு ஒரு மரம் இருக்குது, அதில் காளின்னு ஒரு வண்டு இருக்குது, அந்த வண்டுக்கு 6 கால், அந்த 6 கால் தான் இந்த நாடிங்கிறான். அந்த நாடிகளுக்கு அத்துவாக்கள்னு பேர். இந்த அத்துவாக்கள்ங்கிற பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பாரதி வரியை சொல்கிறேன், காலமாம் வனத்தில் அண்ட கோலமா மரத்தின் மீது காளிசக்தி என்ற பெயர் கொண்டு ரீங்காரமிட்டுலாவும் ஒரு வண்டு மறை காலும் விழி நீல அன்ன மூல அத்துவாக்கள் எனும் கால்கள் ஆருடையதென கண்டு மறை காணும் முனிவோர் உரைத்தார் பண்டுனா. அப்போ தெய்வத்தினுடைய அருள் இருந்தால்தான் இந்த 6 நாடிகள் பொருந்தும். என்னைக்குமே ஒரு இடத்தினுடைய சக்தி தன்மை உங்கள் நாடிகள் புலப்படுத்தும். என்னுடைய குருநாதர் ஈஷா யோகா மைய நிறுவனர் சத்குரு அவர்கள் ஒரு முறை திருப்பெருந்துறை போனாங்க. அவங்களுக்கு வந்து இந்த கதையெல்லாம் யாரும் சொல்லலை. இந்த மாதிரி மாணிக்கவாசகர் வந்தார், கோயிலுக்கு பின்னால் இருக்கிற குருந்தமர நிழலில் சிவபெருமான் காட்சி கொடுத்தா, யாருமே அவருக்கு எதுவும் தெரிவிக்கலை. அவர் கோயிலை வலம் வந்தார், சந்நிதியில் போய் வழிபட்டார், அப்புறம் வெளியில் வந்து மற்றவங்ககிட்ட சொன்னார், அந்த பிரகாரத்தை விட பிரகாரத்துக்கு பின்னால் ஒரு மரம் மாதிரி வச்சிருக்கிறார்களே, அங்கே தான் சக்தி அதிர்வுகள் நிறைய இருக்குது, மணிப்பூரகத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய தன்மை அங்கே இருக்குதுன்னு சொன்னார். என்ன அர்த்தம், இந்த மணிவாசகர் வாழ்க்கை நடந்து 1000 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட சிவபெருமான் வந்து அங்கே வீற்றிருந்த இடம் இன்னும் சக்தி நிலையோடு இருக்கிறது என்பதை ஞானிகள் தங்கள் நாடிகள் வழியே உணர்ந்து ஊருக்கு சொல்லுகிறார்கள். அப்போ எளிய மனிதர்கள் இந்த மனதினுடைய அலைபாய்தலை தடுக்க வேண்டும் என்பதற்காக நாத்திகம் பேசி நாத்தழும் பெரியவருடைய வாழ்க்கையை பற்றி மணிவாசகர் சொல்லுகிறார். அப்படி பேசிட்டே வர்றதுக்கு காரணம், நேரடியாக சிவபுராணம் தொடங்கியிருந்தோம்னா வேற எங்கேயும் போக முடியாது. மாணிக்கவாசருடைய இந்த மற்ற தன்மைகள், அவர் பாடின திருவம்பாவை, நேற்றோட திருவம்பாவை முடிஞ்சு இன்னையிலிருந்து திருப்பள்ளி எழுச்சியினுடைய முதல் பாட்டு. சில பேர் கேட்பார்கள், அது எப்படி எல்லாம் 20 பாட்டு, திருப்பாவையில் மட்டும் 30 பாட்டு இருக்குது, திருவம்பாவையிலையும் 20 பாட்டுன்னு. அது என்னமோ மாணிக்கவாசருடைய அருளி செயல்கள் பெரும்பாலும் 20-20 பாட்டாக தான் இருக்குது. திருத்தெள்ளேனம், திருக்கோத்தும்பி, இது எல்லாமே 20-20 பாட்டாக தான் இருக்குது. இதில் திருப்பாவை பார்த்துட்டு திருவம்பாவை வந்துச்சா, திருவம்பாவை வந்துட்டு திருப்பாவை வந்துச்சா, இப்படி வேண்டாத சர்ச்சை உலவிக்கிட்டே இருக்கும்.
காஞ்சி மகா பெரியவர் இதுக்கு ஒரு பதில் சொன்னார். அவர் சொன்னாரு, பாரப்பா, ஆண்டாள் திருப்பாவை பாடினார்கள், மாணிக்க வாசகர் திருவம்பாவை பாடினார். ஆண்டாள் மீது மாணிக்க வாசகருக்கு நிரம்ப மரியாதை இருந்தது, மாணிக்க வாசகருக்கு ஆண்டாள் மேல் நிரம்ப மரியாதை இருந்ததுன்னாங்க. எப்படி சாமி சொல்றீங்கன்னு அவங்களை கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நீ வேணா பாரு, திருப்பாவை பாடினாள் ஆண்டாள், மாணிக்க வாசகர் திருவம்பாவை பாடினார். திருப்பாவை வந்து பாடுகிற போது ஆண்டாள் மாணிக்க வாசகருக்கு மரியாதை செய்வதாக மார்கழி திங்கள்னு ஆரம்பிச்சாங்களாம். மாணிக்க வாசகர் திருவம்பாவை பாடுகிற போது ஆண்டாள் வேல் கொண்ட மரியாதையால் ஆதியும் மந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதின்னு ஆரம்பிச்சாங்களாம். சில பேர் இதுக்கு உங்களுக்கு சந்தேகம் வரும், நீங்க வேணா அந்த ரெண்டு முதல் எழுத்தையும் சேர்த்து வச்சு பாருங்க, அது ஆமா ஆமா ஆமான்னு சொல்லும்னு மகா பெரியவர் ஒரு முறை சொன்னார். அப்போ ஆதியும் மந்தமும் இல்ல அருட்பெருஞ்சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்தடங்கன் மாதே வளருதியோ வன்சவியோ நின்சவிதான்னு ஆரம்பிக்குது திருவெம்பாவை. 20 பாட்டு, இன்றைக்குரிய பாட்டை மட்டும் நான் சொல்லிடுறேன். திருப்பள்ளி எழுச்சி இன்றைக்குரிய பாட்டு, போற்றியின் வாழ்முதல் ஆகிய பொருளே. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்ம வாழ்க்கைக்கு முதல் நம்முடைய செல்வம்னு நினைக்கிறோம். இறைவன் தான் நம்ம வாழ்க்கைக்கே முதலிடான். போற்று என் வாழ்முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கடலுக்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி. நம்ம கடவுளுக்கு பூ கொண்டு போகிற போது விலையை பார்த்து வாங்கப்படாது. இது இறைவனுடைய காலுக்கும் தோளுக்கும் அழகாக இருக்குமான்னு பார்க்கணுமா. ரெண்டே ரெண்டு தாமரைப்பூ எடுத்துக்கிட்டு காலையில் 5 மணிக்கு திரு சிவபெருமான் கோயிலுக்குள்ளே போகிறார் மாணிக்க வாசகர். அந்த ரெண்டு தாமரை எப்படி தேர்ந்தெடுத்தாராம், சிவபெருமானுடைய பாதங்கள் பக்கத்தில் வச்சா அதுக்கு பொருத்தமாக இருக்கணுமா. போற்று என் வாழ்முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கடலுக்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி, நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் எழுநகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றுதழ் கமலம் கண்மலரும் தன்வயல் சூழ் திருப்பெரும் துறையுறை சிவபெருமானே, ஏற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஆரம்பிக்கிறார். இந்த முதல் பாட்டில் பாருங்க, ஏற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாய் ஒரு பெருமிதம் தோணுது, இறைவன் இருக்கிற உரிமை தோணுது. நீ ரிஷப கொடி வைத்திருப்பது ஒண்ணுதான், அதே மாதிரி என்னையும் நீ உடையவனாக்க. ஏற்றுயர் கொடி உடையாய் எமையுடையாய். போக போக திருப்பள்ளி எழுச்சியில் உள்ளே போய் பார்த்தா இவர் இந்த ரெண்டு தாமரப்பூ எடுத்துகிட்டு உள்ளே போகிறாரு. அங்கே அவர் 10 பேர் வீணை வாசிட்டு இருக்காங்க, 10 பேர் ரிக்வேதம் சொல்லிட்டு இருக்காங்க, 10 பேர் திருமுறைகள் பாடிட்டு இருக்காங்க, சில பேர் கைகூப்பி அப்படியே மெய்மறந்து நிற்கிறாங்க, சில பேர் அழுது புரள்றாங்க. ஏற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாயின்னு சொன்னவர் இப்போ என்ன சொல்கிறாரு தெரியுமா, இன்னிசை வினையர் யாழினர் ஒரு பால், இருக்கொடு தோத்திரம் எம்பினர் ஒரு பால், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒரு பால், தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒரு பால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால், திருப்பெரும் துறையுறை சிவபெருமானே, என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அது அப்படியே அந்த தாழ்வெனும் தன்மை சொல்லிங்கிற நிலை எப்படி வருது பாருங்க. மற்ற அடியாரோடு பார்த்து பார்த்து திருவம்பாவையில் சொல்லுவார், பழ அடியீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோன்னு இந்த பழைய அடியார்களோடு பார்த்து பார்த்து தன்னை தாழ்த்திக் கொள்கிறார், தாழ்வெனும் தன்மை சொல்கிறார். இதில் ரொம்ப நல்ல பாடல்கள் திருப்பள்ளி எழுச்சி திருவம்பாவையில் மார்கழி மாதத்தில் ஓதுவதற்குரிய பாட்டு. அதில் ஒரு பாட்டு நான் 4 வரி சொல்லிட்டு அடுத்த பக்கத்துக்கு போகிறேன். நமக்கெல்லாம் தெரிஞ்ச பாட்டு, கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து உருப்படு. அந்த பாட்டு போகுது, இந்த 4 வரி மட்டும் எடுத்துக்குவோம். இதுக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டார், எடுத்ததுமே முதல்ல கூவின பூங்குயில்னார் மாணிக்க வாசகர், அப்புறம் கோழின்னார், அப்புறம் குறுகுகள்னார், இதில் ஒரு சின்ன மாற்றம் இருக்கேன்னார். என்னன்னு கேட்டாங்க. பொதுவாக பொழுது விடுகிறப்ப முதல்ல கோழி தான் கூவும், அப்புறம்தான் குயில் கூவும், மற்ற பறவைகள் துயிலிடும். இவர் என்ன முதல்ல குயிலை சொல்லிட்டார். திருவாவூர்துறை ஆதீனம் வெளியிட்ட திருவாசகத்துக்கு ஒரு பெரிய விரிவுரை மகாவித்வான் தண்டபாணி தேசியர் எழுதினது. அவர் அதில் எழுதுகிறார், இவர் வந்து குயில்ங்கிற பறவையை, கோழிங்கிற பறவையை, குறுகுங்கிற அந்த கொக்கு பறவையெல்லாம் சொல்லலை, உங்கள் உள்ளத்தை சொல்லுகிறார். இறைவனை நாடுவதற்கு முன்பு உள்ளம்
குயில் போல் முழு கருப்பு நிறத்தில் இருக்கான், கருமை அடர்ந்ததா இருக்கிறது. நமசிவாய என்று சொன்ன மாத்திரத்தில் கருமை சற்றே நீங்க பெற்று தூய்மை கலந்து கோழி போன்ற நிறத்தை அடைகிறது. மறுபடியும் நமச்சிவாய அப்படின்னு சொன்னா கொஞ்சம் இருக்கிற சாம்பல் நிறமும் போய் கொக்கு மாதிரி வெள்ளையாகிறது. மறுபடியும் நமச்சிவாய அப்படின்னா வெண்சங்கு போல் முழு தூய்மை பெறுகிறது. இந்த படிநிலையைத்தான் மாணிக்க வாசகர் பாடினார்னு தண்டபாணி தேசிகர் அவர்கள் உரை எழுதினார்கள். அவ்வளவு உயர்ந்த பாடல்கள் இந்த திருவெம்பாவையிலையும் திருப்பள்ளி எழுச்சியிலையும் இருக்குது. நிறைய பகுதிகள் சொல்லிட்டே போகலாம். திருவெம்பாவைக்கு ஒரு பெரிய சிறப்பு சொல்றேன். மற்ற இடத்துல எல்லாம் தன்னை ஒரு காதலியா கற்பனை பண்ணிட்டு பாடிடுவார், சிவபெருமானுக்கு காதலியா. ஆனா இந்த திருவெம்பாவைங்கிறது போற போக்கில் டிஃபன் சாப்பிட்டு பாடுற பாட்டு இல்லை, அது விரதம் இருந்து மனசுல ஒரு சங்கல்பத்தை வச்சுக்கிட்டு பாடுற பாட்டு. இப்போ நம்மெல்லாம் எப்படி வேணாலும் பாட்டை பாடிடுவோம், ஆனால் விடிகாலையில் ஒரு சங்கல்பத்தை மனசில் எடுத்துக்கிற போது என்ன சங்கல்பம் எடுக்கிறீர்களோ அது சாத்தியமாகணும். இப்போ சிவபெருமானைத்தான் மணந்து கொள்வேன்னு நிற்கிறது பார்வதிக்கு பொருந்துச்சு. நம்முடைய கரூர்கிட்ட அப்பிச்சிபாளையத்தில் இருக்கக்கூடிய அந்த வடிவுடை நாயகிங்கிற ஒரு பெண் தெய்வம் சிவபெருமானை மணப்பெண்கிறது உறுதியாக இருந்து அது நடந்து அங்கே தெய்வமாக அதே கோயிலில் இருக்குது, சன்னிதி இருக்குது. ரொம்ப ரேர் தான் அதெல்லாம். ஆனால் ஒரு சிவபக்தை என்ன கேட்கணும், ரொம்ப அருமையா சொல்றார், முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும பெற்றியனே, உன்னை பிரானாக பெற்றயம் சீரடியோம், உன் அடியார் தாழ் பணிவோம், ஆங்கு அவர்க்கே பாங்காவோம், அன்னவரே எம் கணவர் ஆவர். ஒரு சிவபக்தி மிக்க ஒரு கன்னிப்பெண் கேட்கிறாள், உன்னுடைய அடியவரை எனக்கு கணவராக கொடு. அதுல ரொம்ப இப்ப ஆண்டாள் சொல்லுவாங்க, உன்னித்து எழுந்த என் தடைமுடைகள் மானிடர்க்கு பேச்சுப்படில் வாழுகிறேன். என்னை ஒரு மனிதனுக்குன்னு நீங்க பேச்சு நடத்திட்டீங்கன்னா நான் உயிர் வாழ மாட்டேன், நான் அரங்கனுக்கு சொந்தம்னு இவர் சொல்றாரு. இந்த பெண் சொல்றானா, என் கொங்கை நின் அன்பர் அல்லாள் தோல் சேரற்க, சிவனடியாரை தவிர வேறொருவரை நான் மணந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்றார். அவர் பாடினதில் ரொம்ப உயர்ந்த பாடல்களில் ரொம்ப புதுமையா தமிழுக்கு மாணிக்க வாசகர் தந்த கொடை கோத்தும்பி திருத்தள்ளேனம் இது போன்ற தலைப்புகளில் அவர் பாடினது. இந்த கோத்தும்பின்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த தும்பி பறக்குது இல்லையா, அது அப்படியே சத்தமிட்டு கொண்டே பறக்குது. அது சிவபெருமானுடைய திருவடிகளை தாமரைன்னு நினச்சி போகுமா, அப்போ நீ என் குறையெல்லாம் சொல்லிட மாட்டியான்னு தும்பிக்கிட்ட தூது விடுகிறார். என்றைக்குமே ஆன்மீகத்தில் வண்டு பற்றிய செய்தி ரொம்ப உண்டு. நான் கூட இந்த காலும்விழி நீலாண்ண மூலாத்து வாக்களினும் கால்கள் ஆருடையதனை கொண்டுன்னு பாரதி பாட்டு சொன்னேன். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், ஒரு வண்டு பூவிலே தேன் உண்ண போவதற்கு முன் ஒளி எழுப்பி கொண்டே போகிறது. அந்த வண்டினுடைய ஒளி கூட மந்திரம், அது பீஜ மந்திரம், கிரீம் 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 கிரீம்ட்டே போகும். அது ஒரு மந்திர உபதேசம் நடக்கும். அது போய் மலரில் அமர்ந்து தேன் உண்ண தொடங்கி விட்டால் தேன் சாப்பிடுகிற ஒலி வராது. இப்போ ஒரு குழந்தையே இருக்கு, பால் வேணும்னு அழுது, பால் ஊட்டுகிற போது குழந்தை பால் உண்ணுகிற சத்தம் கேட்கும், வண்டு தேன் உண்ணுகிற சத்தம் கேட்குமோ, கேட்காது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுகிறார், வண்டு சென்று பூவில் அமர்கிற வரை ஒலி எழுப்பி கொண்டே இருக்கிறது, தேனை உண்ணத் தொடங்கிய பிறகு ஒளி போய்விடுகிறது, ஒரு ஆன்மா இறைவனை தேடுகிற வரையில் பக்குவம் இல்லாமல் சத்தம் எழுப்பி கொண்டிருக்கிறது, இறைவன் திருவடிகளை சேர்ந்த பிறகு மௌனம் என்கிற அனுபூதி சாத்தியமாகிறது பரமஹம்சர் சொல்லுகிறார். இதுல உவேசாவினுடைய ஆசிரியர் தமிழ்கடல் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வாழ்க்கையினுடைய கடைசி பகுதியில் இருக்கிறார், சில மணி நேரங்களில் மரணம் வரப்போகிறது. தன்னுடைய சீடர்களை அழைத்து திருவாசகத்தில் திருக்கோத்தும்பி வாசிங்கன்னு சொல்றார். அதில் ஒரு வரி பாட்டு சீடர் வாசிக்கிறார், நோயுற்று மூத்து நான் நுந்து கன்றாய் இங்கிருந்து அப்படிங்கிறார். ஆசிரியர் மரணப்படுக்கையில் இருக்கிறார்ங்கிறத கூட ஒரு கணம் மறந்து இந்த சிஷ்யர் என்ன பண்றார், சந்தேகம் கேட்கிறார். ஒரு நல்ல மாணவன் ஆசிரியரை எப்போ பார்த்தாலும் சந்தேகம் கேட்பான், ஒரு மோசமான ஆசிரியர் மாணவனை எப்போ பார்த்தாலும் கேள்வி கேட்பார். இதுதான் அடிப்படையான வித்தியாசம். தன்னுடைய குருநாதர் மரணப்படுக்கையில் இருக்கிறாருங்கிறத மறந்து
ஐயா ஒரு சந்தேகம் இல்லைன்ட்டார். அவர் மெல்ல தலை அசைக்கிறார், என்ன சந்தேகம்னு. நோயுற்று புரியுது, மூத்துன்னு புரியுது, நுந்து கன்றாய் இங்கிருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? நுந்து கன்றுனா என்ன? இந்த நோயுற்று மூத்து இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சொல்றார், நுந்து கன்று என்றால் தாயிடமிருந்து பிரிக்கப்பட்ட கன்று சொல்லிட்டு அழறாராம். அவருடைய அந்த வேதனை அப்போ அப்படி வெளிப்பட்டது. அப்பேற்பட்ட பாட்டு இது, நோயுற்று மூத்து நுந்து கன்றாய் நான் இங்கிருந்து, நாயுற்ற செல்வம் நயந்தறியா வண்ணம் எல்லாம். அந்த மாதிரி ஒரு நாய்க்கு தன்னிடம் கிடைத்த செல்வம் என்ன என்று தெரியாத நிலையில் இருந்த எனக்கு தாயுற்று வந்து அம்மா மாதிரி வந்து என்னை ஆண்டு கொண்ட தன் கருணை தேயுற்ற செல்வருக்கே சென்றுதாய் கோத்தும்பி அப்படின்னு அந்த தும்பியை தூது விடுகிற இடம்லாம் ரொம்ப அருமையான இடம். இன்றைய உரையினுடைய மையப்பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி சிவபுராணம். அதை நோக்கி போவதற்கு முன்பாக, ஏன்னா அங்கே தான் போகிறேன், மற்றதெல்லாம் ஈர்த்தென்னை ஆட்கொள்ளுது, என்ன பண்ணுறது, ஈர்த்து ஆட்கொள்ளுது. இதில் திருஅண்ட பகுதி, மாணிக்கவாசகர் எவ்வளவு பெரிய ஒரு ஞானி மட்டுமல்ல விஞ்ஞானின்னு நம்ம பார்க்கணும். 17ஆம் நூற்றாண்டில் தான் கலீலியோ கோர்பர்னிக்கஸ்லாம் இந்த உலகம் உருண்டைன்னு சொன்னாங்க, அதுக்கே கல்லால் அடித்து கொண்டாங்க. ஆனால் 8வது நூற்றாண்டில் இந்த அண்டை, இந்த அண்டம், பிரபஞ்ச அண்டங்கள், கேலக்சி எப்படி இருக்குன்னு மணிவாசகர் சொல்கிறார், எல்லாம் உருண்டை உருண்டையாக இருக்குதுங்கிறார். அண்டப்பகுதியின் உண்டை பெருக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி. அது அந்த பிரபஞ்ச கேலக்சியை பார்த்தா எப்படி ராக்கெட்டில் போகிற போது ராகேஷ் சர்மாவை இந்திரா காந்தி ஒரு முறை கேட்டார்களாம், எப்படி இருக்குன்னு. சாரே ஜஹான்சே அச்சான்னு பாடினாராம் அவர் அங்கிருந்து. அப்போ அந்த பிரபஞ்சம் முழுக்க எப்படி இருக்கு, அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி, ஒன்றுக்கு ஒன்று நின்று எழில் பகருன் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது கேலக்சி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுதுன்னு. அதான் 8வது நூற்றாண்டில் சொல்றாரு பாருங்க, ஒன்றனுக்கொன்று நின்றெழில் பகருன்னு, அழகா மட்டும் இல்ல 101 கோடியின் மேற்பட விரிந்தன, எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது. ஆனா இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் இருக்கே, இது சிவபெருமானோட ஒப்பிட்டா எவ்வளவு பெருசு? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். காலை நேரத்தில் வீட்டில் மேலே வந்து ஒரு சில பேர் பழைய காலத்து கிராமத்து வீடுகளில் கண்ணாடி பதிச்சிருப்பாங்க, அந்த கண்ணாடி வழியாக சூரிய வெளிச்சம் உள்ளே வரும். அந்த சூரிய வெளிச்சத்தில் பார்த்தா துளி 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 துளியாக பார்ட்டிகல்ஸ் தெரியும், நம்ம தூசுன்னு நினைப்போம், அதெல்லாம் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ். இவர் என்ன சொல்கிறாரு, 101 கோடியின் மேற்பட விரியக்கூடிய இந்த பிரபஞ்சம் சிவனோடு ஒப்பிட்டால் இந்நுழை கதிரில் நுண் அணு புரிய சிறியாக பெரியோன். அவங்க கூட ஒப்பிட்டா அந்த வெளிச்சத்தில் தெரிகிற சின்ன தூசு எது, இந்த பிரபஞ்சம். அந்த இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை அவ்வளவு சின்னதாக்குகிற பெரியவன், சிறியனாக பெரியோன் அப்படின்னு சொல்றார். இந்த எப்போ வருவாரோல வந்து பேச வருகிற பேச்சாளர்களுக்கு ஏற்படுற ஒரு அனுபவத்தை நினைக்கிறப்ப எனக்கு திருவாசகத்தில் இந்த வரி ஞாபகம் வருது. அவர் சொல்கிறார், இந்த பாட்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பால் நினைந்து விட்டும் தாயினும் சாலப்பறிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில ஆனந்தமாய தேனினை சொறிந்து. நீங்கள் ஒரு யோகா கிளாஸில் போய் சேர்றீங்க, 7 நாள் வகுப்பு எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் மாதம் மாதம் சத்சங்கன்னு வைப்பாங்க, ஃபாலோஅப், நீங்கள் ஒழுங்காக செய்கிறீங்களான். இப்போது பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க, இந்த பேச்சாளர்கள்லாம் நான் தேர்வு செய்கிறேன், நான் என்னமோ தலைப்பு கொடுக்குறேன்னு. முதல் நாள்லேருந்து கடைசி நாள் வரைக்கும் யார் எதை பேசணுங்கிறதெல்லாம் கிருஷ்ணலீலை தான், அதில் எனக்கு எந்த பங்கும் கிடையாது. ஏன்னா இது ஏன் நீங்கள் சொல்கிறேன்னா அது உண்மை தெரியணும். இன்னொன்று ஒரு சுயநலமும் இருக்குது, போற்றுவார் போற்றலும் துற்றுவார் தூற்றலும் போகட்டும் கிருஷ்ணனுக்கே அப்படின்னு அதில் ஒன்று இருக்குது. இவர் அந்த தலைப்பு கொடுக்கறதோடு நிறுத்த மாட்டார். ஒரு 3 மாதமாக எங்களை தொடர்பு கொண்டு, என்ன தயாராகிட்டிங்களா, எப்போ செப்டம்பரில் தயாராகிட்டிங்களா, எப்படி இருக்கிற இதெல்லாம் தகவலாம் தெரிஞ்சிட்டிங்களா சார், பார்த்து சார், நிறைய மக்கள் எதிர்பார்ப்பாங்க, எல்லாரையும் அலர்ட் பண்ணுவார். இது சிவபெருமானுடைய ஒரு கருணையில் ஒரு அங்கம்னு மாணிக்கவாசர் சொல்கிறார். இவர் என்ன பண்ணுறாரு, பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து. ஒரு குழந்தை என்ன பண்ணுமா, அம்மா வந்து கேட்காதான்,
பிள்ளை வந்து அம்மா எனக்கு பசிக்குதுன்னு கேட்க கூட தெரியாத பிஞ்சு குழந்தைக்கு இப்ப பசிக்குமேன்னு நினைச்சு பால் கொடுப்பாங்களாம். பால் நினைந்து ஊட்டும் தாய், அதை விட சால பறிந்தவன் சிவபெருமான். ஊனினை உருக்கிறான், உள்ளொளி பெருக்கிறான், உழப்பிலா ஆனந்தமாய தேனை சொறிகிறான். சொரிஞ்சிட்டு அந்த தேனை நாம் அனுபவிக்கிறோமான்னு பின்னாலேயே வந்து ஃபாலோ பண்ணுவானாம். புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே. ஒவ்வொரு தடையும் கிருஷ்ணன் சார் ஃபோனை வைக்கிறப்பலாம் நான் புறம்புறம் தெரிந்த செல்வமே அப்படின்ட்டு ஃபோனை வைப்பேன். நான் தொடர்ந்து ஃபாலோ, புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே. யானுனை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன், எங்கெழுந்தருள்வது நீயே. ஆனால் ஒரு இடத்துல மாணிக்க வாசகர் சிரிப்பு வருது பாருங்க. சிவபெருமான் நினச்சி எல்லாரும் உன்ன பெரிய கடவுள்லாம் சொல்கிறாங்க, உன்னை விட ஏமாளி உலகத்திலேயே இல்லைதாங்கிறார். சிவபெருமானும் கோவம் வந்துச்சு, என்ன ஏமாளிங்கிற, ஆமாம் ஒன்றும் இல்லை. இந்த பழைய டிவி வாங்குறவன் இருக்கான்ல, ஓரளவு நீங்கள் உங்கள் பழைய டிவியை கொண்டாந்து கொடுத்துட்டு புது டிவி வாங்கிட்டு போங்கம்மா. ஆனால் பழைய டிவிக்கு புதிய டிவி மாற்றிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரத்தில் கீழே பார்த்தா நிபந்தனைகளுக்கு உட்பட்டது, கண்டிஷன்ஸ் அப்ளை. போனால் இத்தனை வருஷத்தான் இருக்கணும், ஓடுற கண்டிஷனில் இருக்கணும், 1000 கண்டிஷன் போடுவான். அப்போ தான் நம்ம கண்டிஷன் நமக்கு தெரியும். ஆனால் சிவபெருமான் என்ன பண்ணாராம், அவர் பிராண்ட் நியூ மாடல், எப்போவுமே புதுசு, கணந்தோறும் புதுசு. என்ன எடுத்துக்கோன்ட்டாராம், எந்த பாகமும் வேலை செய்யாத என்ன பதிலுக்கு வாங்கிட்டாராம். எவ்வளோ மோசமான எக்ஸ்சேஞ்ச் ஆஃபருங்கிறார். இவர் தந்தது உந்தன்னை, கொண்டது எந்தன்னை, சங்கரா யார்களோ சதுரர். உன்னை நான் நல்லா ஏமாத்திட்டேன், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் என்ன தள்ளி விட்டுட்டு ஒன்றை வாங்கிட்டேன். மாணிக்கவாசகர் கேட்குறார், ஏம்பா நீ உன்னை எனக்கு கொடுத்த என்ன பதிலுக்கு வாங்கிட்ட, நீ எனக்கு கிடைச்சதுனால எனக்கு எல்லையில்லாத ஆனந்தம் கிடைச்சது, அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். யாது நீ பெற்றது என்பால், என்கிட்ட உனக்கு என்ன கிடைச்சிருக்க முடியும். சிந்தையே கோயில் கொண்ட எம் பெருமான், திருப்பெருந்துறையுறை சிவனே, எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டா யானிதற்கு இளன் ஒரு கைமாறு. இந்த கருணைக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன், ஒன்றை கொடுத்துட்டு என்ன எடுத்துக்கிட்டியப்பா, இது நான் எப்படி நீ ஏமாந்தா நான் எவ்வளோ புத்திசாலின்னு பாட்டு பாடுறார். இதே பட்டணத்தார் சொல்கிறார், அவர் சொல்கிறார், இப்போ நான் வந்து இப்போ நம்ம விரலில் மோதிரம் போடுறோம் இல்லையா, இது நம்ம செலவில் இல்லாட்டியும் நம்ம மாமனார் செலவுலையாவது ஒன்றை வாங்கி போடுறோம். அவர் வந்து ஒரு அவசரத்துக்கு அடகு வச்சுக்கோங்க மாப்பிள்ளன்னு போடுறார். அவர் இப்போ இதோட மோதிரத்தை போட்டிருக்கோம், ஏன் கையில் இப்படி மோதிரம் இருக்கிறதுனால இந்த மோதிரத்துக்கு ஏதாவது பெருமை உண்டா? நான் அடிக்கடி கை ஆட்டி ஆட்டி பேசுவேன், என்ன காரணம்னா மோதிரத்தை பார்க்குறீங்களா அப்படிங்கிறதுக்காக இப்படி ஆட்டி ஆட்டி பேசுவேன். பொன்னால் பிரயோஜனம் பொன்படைத்தாருக்கு உண்டு, பொன்படைத்தோன் தன்னால் பிரயோஜனம் பொண்ணுக்கு அங்கேது உண்டு. இந்த இதுக்கு தெரியுமா, மரவின் மைந்தன் முத்தையா கையில் நம்ம மோதிரமாக இருக்கும், தெரிஞ்சால் எவ்வளோ வருத்தப்படும் இல்லையா. பொன்னால் பிரயோசனம் பொன்படைத்தார்க்கு உண்டு, பொன்படைத்தவன் தன்னால் பிரயோஜனம் பொண்ணுக்கு அங்கேது உண்டு. அத்தன்மையைப் போல் உன்னால் பிரயோஜனம் யான் பெற்றேன், இங்கு என்னால் பிரயோஜனம் ஏது கண்டாய் கச்சி ஏகம்பனேன்னு பட்டினத்து பிள்ளையார் பின்னாலே பாடுவதற்கு மணிவாசகர் அடியெடுத்து கொடுக்கிறார். இதெல்லாம் பார்த்துட்டு திருவாசகத்தினுடைய அனுபவ தெளிவாக பிழிவாக இருக்கக்கூடிய சிவபுராணத்திலிருந்து ஒரு சில பகுதிகளை மட்டும் நான் காலத்தின் அருமை கருதி சில பகுதிகளை நாம் பார்க்க போகிறோம். இதில் எடுத்ததுமே நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்கன்னு தொடங்குது. நமசிவாய என்பது என்ன, நாதன் நாமம் நமச்சிவாய. எப்போவுமே ஒரு கடவுளை நாம் பற்றி கொள்வதற்கு முதல்ல நாம் காண வேண்டியது இறைவனுடைய நாமம், பிறகு அவனுடைய ரூபம். இது ரெண்டு இந்த முதல் வரியில் வந்துடுது, நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க. இந்த வேலூர் பக்கத்தில் ஒரு பொற்கோயில் ஒன்று இருக்குது, அதை உருவாக்கினவர் நாராயணி அம்மான் அவர் ஒரு இளம் துறவி. அவரை ஒரு முறை சந்தித்து பேசிகிட்டு இருந்தபோது சொன்னார், நான் சைக்கிளில் போகிறப்ப, ஸ்கூட்டரில் போகிறப்ப, பஸ்ஸில் போகிறப்பெல்லாம் அம்பாளினுடைய நாமத்தை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே போவேன், ஒரு நாள் அந்த நாமம் என்னுடைய பஸ் பயணத்தின் போது ஜன்னலுக்கு வெளியில் பார்க்குறேன் ரூபம் கொண்டு தோன்றியது, அன்னிலேருந்து என் வாழ்க்கை மாறிச்சின்னர். நமச்சிவாய வாழ்க நாமம் அதுவே மந்திரமும் ஆகும், அதனுடைய ரூபம் நாதந்தாள் வாழ்க. இப்போ இதை இப்போ நாம் எல்லாருமே மனப்பாடமாக சொல்கிறோம்,
எல்லாருக்குமே அது ஏறக்குறைய தெரியும். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதாந்தாள் வாழ்க, சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் அதில் முதல்ல இந்த வாழ்கன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு இடத்துல வரும். நமச்சிவாய வாழ்க, தெரிஞ்சவங்க சொல்லாமே, நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, அப்புறம் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. பாருங்க, இப்போ நான் ஒரு ஆள் சொன்னதுக்கு 1000 பேர் சொன்ன புண்ணியம் இந்த அவை கிடச்சி போச்சு. இப்போ இவ்வளோ பேர் சேர்ந்து சொல்லுவோம், 6 இடத்தில் வாழ்க என்று வருகிறது. இதுக்கு பெரியவங்க என்ன சொல்கிறாங்க, இது வெறுமனே 6 அல்ல, நம் உடம்பில் இருக்கிற 6 ஆதாரங்களில் வைத்து சொல்ல வேண்டிய மந்திரமா, அதனால 6 இடங்களில் சொன்னாராம். அப்புறம் வெல்க அப்படின்னு ஒரு 5 இடத்துல வரும், வேகங்கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, அப்புறம் பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க, நல்லா சொல்லாமல் என்னப்பார், புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க, கரங்குவிவார் ஒங்குவிக்கும் கோன்கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஒங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. இந்த 5 வெல்க அந்த நமச்சிவாய மந்திரத்தை நம்ம உடம்புல இருக்கிற 5 கோஷங்களில் வச்சு வணங்குறதான். அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், இதில் வைத்து வணங்குவதற்கு 5 முறை பெருமானுடைய திருநாமங்களை சொல்கிறார். ரொம்ப அழகான இடம், பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க. இப்போ பிஞ்சகன்னா தலைக்கோலம் கொண்டவன் அர்த்தம், அவன் என்ன செய்கிறான், பிறப்பை அறுக்கிறான். இப்போ கை அப்போ பிறப்பை அறுக்கிறான், அந்த ஆயுதத்தை தானே வணங்கணும். முருகப்பெருமான் கையிலே வேலாயுதம் இருக்கிறது, வேலை வணங்குறோம். அப்போ இந்த இடத்துல சிவபெருமானுடைய ஆயுதத்தை மணிவாசகர் சொல்லியிருக்கணும் இல்லையா ஒரு கேள்வி வருகிறது. மணிவாசகர் ஆயுதத்தை தான் சொல்லுகிறார், பிறப்பை அறுக்கக்கூடிய ஆயுதம் எது, சிவபெருமானுடைய திருவடிகள், பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க, கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க. அதாவது நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு வணக்கம் அப்படிங்கிறோம், அந்த ஒரு சத்குரு சொல்லுவார், ஒரு வினாடி ஒருத்தரை பார்த்து வணக்கம் சொல்கிறப்ப அந்த ஒரு வினாடி நீங்கள் அவர் கூட இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வணக்கம் முழுமை பெறும், உள்ளுக்குள்ளே ஒரு சிலிர்ப்பு வரும். அது சும்மா இப்படிம்பாங்க சில பேர், சில பேர் இப்படிம்பான், இதுக்கு கோடாளி கும்பிடுன்னு பேர், எப்போ போடுவான்னு தெரியாது. பொதுவாக நீங்கள் கரம் குவித்தால் அது உங்கள் இதயத்துக்கு நேராக குவியும், உங்கள் அநாகத சக்கரத்துக்கு நேராக, உங்கள் அன்பு அதன் மூலமாக வெளிப்படும். கரங்குவிவார் உள் மகிழும் கோன், மனசில் அன்பு வர்றப்போ உள்ள ஒரு சந்தோஷம் வரும், அதுதான் சிவன். இந்த கும்பிட்ற போது அவன் வெளியில் இல்லை, உள்ளே வந்துடுறான். கரங்குவிவார் உள் மகிழும் கோன்கடல்கள் வெல்க. சில நேரத்தில் பெரியவங்களை ஞானிகளை பார்க்குறப்போ, நம்ம இஷ்ட தெய்வத்தை பார்க்குறப்ப நம்ம கை தானாக நெற்றிக்கு கீழே குவியும், ஆக்ஞா சக்கரம், நான் முழுக்க உன்னிடம் சரணடைகிறேன். இதுக்கு அடுத்த நிலை இருக்கிறது, தலைக்கு மேலே குவியும், முழு சரணாகதி. சிறங்குவிவார் என்ன தெரியுமா, அது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் செயல்பட்டுருப்போம், ஆனால் இறைவனே நீதான் கதின்னு சிரம் குவிச்சுட்டா நம்மளை அவன் பார்த்துக்குவான். சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. அடுத்து ஒரு 8 போற்றி வருது, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, நேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, அப்புறம் நேயத்தே நின்ற நிமலநடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மன்னநடி போற்றி, சீரார் பெருந்துரையினம் தேவன் நடி போற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. இந்த 8 என்னன்னா, இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குகிற பஞ்சபூதங்கள் சூரியன் சந்திரன் அக்னி. இந்த 8 வரிகளை சொல்கிறப்ப இந்த 8 மனதிலே நினைத்து அங்கே நமச்சிவாய மந்திரத்தை வைத்து தியானம் செய்தால் நாம் இந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றிவிடுகிறோம். அப்போ இது ஒரு பெரிய மந்திர உபதேசம் மணிவாசக பெருமான் அருள் இருக்கிறது. 6 ஆதாரங்கள், 5 கோஷங்கள், புரியட்டகம் என்கிற இந்த 8 பகுதி. இது ஒரு பக்கம். நீங்கள் சிவபுராணத்தை பார்த்துக்கிட்டே வர்றபோது பல இடங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய தெளிவை ஏற்படுத்தும். ஒரு முக்கியமான இடத்துக்கு வரேன்,
புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கம். இது வந்து பரிணாம வளர்ச்சியை சொல்றார். முதல்ல உயர்ந்து ஒரு புல்லு தோன்றுச்சு, ஓரறிவு, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி, இந்த நடுவில் பாருங்க பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி அப்புறம் கல்லாய்ங்கிறார். அது கல்லாய் இல்லை. ரசிகமணி டிகேசி தான் அந்த திருத்தத்தை சொன்னார். ஏன்னா கல் ஜடப்பொருள், அதுக்கு உயிர் கிடையாது. அதுக்கு நீங்கள் மந்திர உபதேசம் மூலமாக உயிர் ஊட்டலாமே தவிர அதுக்கு உயிர் கிடையாது. என்னன்னா கல்லா மனிதராய், ஆதி மனுஷன் படிக்கலை, படிப்பறிவில்லாத மனிதன் கல்லா மனிதராய். அப்புறம் அது வந்து பேயாய் கணங்களாய், பல பேர் கல்லா மனிதனே பேயா தான் இருக்கான், அது வேற விஷயம். அப்போ பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி இப்படி ஒரு நயம் அதில் இருக்கு. இன்னொன்று, இறைவனுடைய தன்மை எப்படி இருக்கான், கரந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று. அது என்ன சிறந்த அடியார்? நம்மெல்லாம் அடியார் தான், ஆனால் கொஞ்சம் கொடியார். எப்படி கொடியார்? நம்மெல்லாம் பார்ட் டைம் அடியார். அது இறைவனை ஒரு அஞ்சு நிமிஷம் கும்பிடுவோம், அவன் வேண்டான்னு சொன்ன வேலையை மற்ற 23 மணி நேரம் 55 நிமிஷம் பண்ணுவோம். ஆனால் சிறந்த அடியார்னா 60 நாழிகையும் சிவ சிந்தனைக்கே தன்னை ஒப்புவித்தவர்கள் சிறந்த அடியார். அவங்க மனசுக்குள்ளே பெருமான் எப்படி வருவானா? அது அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு தான் சொல்லணும். நமக்கு சொல்கிற உதாரணமெல்லாம் மாணிக்க வாசகர் சாப்பிட்ற ஐட்டமாகவே சொல்லுவார். அது அப்போ தான் நமக்கு புரியும்னு அவருக்கு தெரியும். கரந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று. பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் அது சொல்லிட்டாரு. நிறங்கள் ஓர் ஐந்துடையாய், பரம்பொருளுடைய தன்மையில் எல்லாருமே இந்த ஐந்து நிறம்ங்கிறத திரும்ப திரும்ப சொல்றாங்க. அபிராமி அந்தாதியில் அபிராமி பற்றி சொல்கிறார், பிங்களை நீலி வெளியாள் செய்யாள் பசும் பெண் கொடி, ஐந்து நிறங்கள். அது என்ன சிறப்பு அதில் அப்படின்னா அது ஒரு தனித்தன்மை இருக்கிறது. சிவபெருமானுடைய நாமம் ஐந்தெழுத்து, அவனுடைய நிறம் ஐந்து, அவன் உருவாக்கிய உலகத்தினுடைய பூதங்கள் ஐந்து, அவனுக்கு ஐந்து முகம். ஈசானியம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் ஐந்து முகங்கள் இருக்கு. அப்போ இது இறைவனுடைய தன்மைகள்ல அது ஒன்று. இதில் ஒரு 2-3 பகுதிகளை நான் இப்போ சுட்டி காட்டணும்னு நினைக்கிறேன். இப்போ பெருமானுடைய ஒரு பெரிய தன்மை, இப்போ நம்மளே இருக்கோம், நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் வருது, விருந்தாளி வர்றாங்க. ஒரு முறை எனக்கு கிருஷ்ணன் அவர்கள் சொன்னது ஞாபகம் இருக்குது, அவ்வளோ பெரிய வீடு வருது பாஷ்யகாரல ஸ்ட்ரீட்டில், அந்த வீட்டை நான் அழகுபடுத்தணும்லாம் பெருசாக நினைக்கலை. ஒரு நாள் சிவாஜி கணேசன் ஃபோன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொன்னார். ஐயோ அவர் வராருன்னு நல்ல நல்ல ஃபர்னிச்சர்ஸ் வாங்கி போட்டேன், பெயிண்ட் பண்ணேன், அதை அப்படியே ஒரு வடிவத்தை கொண்டு வந்துட்டேன்னார். நம்ம எப்போவுமே நமக்கு வீட்டுக்கு யாரோ ஒருத்தங்க வர்றாங்க, ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா அதை தூய்மைப்படுத்துவோம். ஆனால் சிவபெருமான் வந்துட்டாராம், இவர்கிட்ட இருக்கிற கெட்டதெல்லாம் அப்புறம் போச்சான். பொய்யாயின எல்லாம் போய் அகல வந்தருளி, மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே. இவருன்னு தயாரே ஆகலை, இவர் குதிரை வாங்க போனார், திடீர்னு பார்த்தா அவன் வந்துட்டான், மற்றதெல்லாம் போயிடுச்சு. பொய்யாயின எல்லாம் போய் அகல வந்தருளி, மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே. இது யாருக்கு உரிமை உண்டு? அந்த இடத்துல யாருக்கு உரிமை உண்டு அங்கே தான் சொல்லாமல் வருவாங்க. இன்றைக்கி நண்பன் வீட்டுக்கே நம்ம சொல்லாமல் போக முடிய மாட்டேங்குது. நம்மளை அங்கே வர்றது தெரிஞ்சால் ஒரு போர்டை மாட்டிடுறான், நாய்கள் ஜாக்கிரதை. நம்ம பதிலுக்கு ஒரு போர்டு மாட்டுறோம், நாங்கள் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு வர வேண்டியிருக்கு. ஆனால் சொந்த வீடாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஃபோன் பண்ணிட்டு போவோமா? இப்போ நாங்களாம் ஃபோன் பண்ணிட்டு போகிறோம், அது வேறு விஷயம். எப்போ போகிறதுனால நீங்கள் சாப்பாட்டுக்கு வரேன்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் ஒரு உரிமைக்குரியவன் நேரடியாக விடுவிடு உள்ளே வருவான், நேராக உள்ளே வந்துடுவான். அது மாதிரி சிவபெருமான் வருகிறாராம், பொய்யாயின எல்லாம் போய் அகல வந்தருளி, மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே. ஒரு வீட்டில் ஒரே பையன், ரொம்ப செல்லமாக வளர்க்குறாங்க. வீடு வந்து அளவில் சிறியது, ஒரு காமன் பெட்ரூம் இருக்கும், சமையல் இதெல்லாம் இருக்கும், அதில் ஒரு பழைய பொருட்கள் போட்டு வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ரூம் ஒன்று கிடக்கும், அவ்வளவுதான். இந்த பையன் அப்பா அம்மா கூடவே ரொம்ப ஆசையாக இருக்கிற பையன், கல்யாணமாகி கூட தனி குடித்தனம் போகக்கூடாது, இவங்க கூட இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பையன். இப்போ இதெல்லாம் சாத்தியமானு நீங்கள் கேட்கக்கூடாது, ஒரு கற்பனை தான் நான் சொல்கிறேன், ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள் இப்படி இருக்குது இருந்துங்கன்னு வச்சுக்கிங்களேன், கதைக்கு கை உண்டா கால் உண்டா?
ஆனால் அவனுக்கு மனசில் ஒரு எண்ணம், நம்ம அப்பா அம்மா கூடவே இருக்கணும்னு நினைக்கிறோம், வீடு பத்தாமல் போயிடுதே, வர்றவக்கு வந்து இங்கே இருப்பா அப்படிலாம் யோசிச்சுட்டு ஆஃபீஸ் டூர் போகிறான். நாலு நாள் வெளியில் ஹோட்டலில் தங்குறோம், மனசை திடப்படுத்தி வேறு வீடு பார்க்கலாமான்னு அப்பாகிட்ட கேட்கலான்னு நினச்சிட்டு வர்றான். வந்த இடத்துல பார்த்தா அவங்க அம்மாவும் அப்பாவும் கூப்பிட்டு போய் காமிக்கிறாங்க, ஒரு புத்தம்புது அறை அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கு. இத்தனை நாள் இந்த அறை எங்கே இருந்துச்சுன்னு, அட பாவி, இந்த வேண்டாத சாமான்லாம் போட்டு பூட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதுதான் நாங்கள் அதையெல்லாம் சுத்தப்படுத்தி அங்கே ஒரு அழகாக டபுள் காட் வாங்கி ஏசி பண்ணி பெயிண்ட் அடித்து வச்சோம், அடையாளம் தெரியலையா உனக்கு நம்ம வீட்டு அறையேன்னு கேட்குறார். பட்டணத்தார் தான் இதை சொல்கிறார், சிந்தை பாழரை உனக்கு பள்ளியறை ஆக்கினேன்கிறார். திருக்கழுமலை மும்மணி கோயிலில் சொல்கிறார், என் மனசாகிய பாழறையை இறைவானி பள்ளி கொள்ளக்கூடிய அறை ஆக்கினேன். ஆனால் இவருக்காக நேர் எதிர் மாதிரி, அவர் வந்தப்புறம் தான் எல்லாமே நடக்குது. உரைமாண்ட உள்ளொளி உத்தமன் வந்து உழம்புகளும், கரை மாண்ட காம பெருங்கடலை கடத்தலும், இறை மாண்ட இந்திய பறவை தெரிந்தோட துறை மாண்டவா. அவன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் காம கடலை கடக்கிறார், இந்தியர்களுடைய பசியை தாண்டி போகிறார். அதை ரெண்டு வரியில சிவபுராணத்தில் சொல்றார், பொய்யாயினை எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. இதுல இந்த பேச்சுக்கு இப்போ பொதுவாக முன்னெல்லாம் தலைப்பு கொடுப்போம், ஒருவேளை இதில் நம்ம தலைப்பு தர மாதிரி இருந்திருந்தா நான் எதை தலைப்பாக கொடுத்துருப்பேன் அப்படின்னு பார்த்தா, இதில் வர ஒரு வரி, சிவபுராணத்தில் ஒரு வரி, பேராது நின்ற பெருங்கருணை பேராறு. ஆறுங்கிறதுக்கான டெஃபினேஷனே உடைக்கிறார் மாணிக்க வாசகர். நம்ம என்ன சொல்லுவோம், ஆறுன்னா ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம ஜென் தத்துவத்தில் சொல்லுவாங்க, நீ பார்க்கிற நதி ஒன்று, பக்கத்தில் போகிற நதி வேறு, காலை எடுக்கிற போது கடக்கிற நதி வேறு, காலை வைக்கிற நதி வேறு. ஜென்ல சொல்லுவாங்க பீங் இன் தி மொமெண்ட்னு சொல்லுவாங்க. இவர் சொல்றாரு, பெருங்கருணை பேராறு ஓடிக்கிட்டே தான் இருக்கும், ஆனால் அது நகரலங்கிறார், பேராது நின்ற பெருங்கருணை பேராறு. என்ன காரணம், இப்போ பாருங்க, இப்போ நொய்யல் நதி பெருக்கெடுத்து ஓடுது, புது வருஷத்தப்படி நல்ல வார்த்தைகள் சொல்லணும், அப்போதான் அது ஓடும் இல்லையா. கொஞ்சம் பேர் சேர்ந்து முயற்சி பண்ணி ஓட வச்சோமா இல்லையா, ஆண்டு ஒருவருக்கு ஓடும், ஜீவநதியாக ஓடும், நொய்யல் ஓடுது. பார்க்குற நமக்கு நொய்யல் பேரூரை தாண்டி ஓடுதும்போம், இன்னொருத்தர் இன்னொரு இடத்த தாண்டி ஓடுதும்போம், நமக்கு தான் அது. ஆனால் தான் ஓடிக்கொண்டு இருக்கிறோம்னு நொய்யலுக்கு தெரியுமா? அது உருவான இடத்திலிருந்து கலக்கிற இடம் வரைக்கும் நொய்யல் நொய்யல் தான், கோமுகியிலிருந்து கலக்கிற இடம் வரைக்கும் கங்கை கங்கை தான். சிவபெருமான ஒரு பெருங்கருணை பேராறு ஒரு அடியவனாக வெளியே நின்று பார்த்திருந்தால் மாணிக்க வாசகருக்கு அது ஓடுகிற நதியா தெரியும், இவரே சிவமயமாகி விட்டதால் பேராது நின்ற பெருங்கருணை பேராறு, அது ஓடுறதே தெரியல அவருக்கு. நீங்க விமானத்துல போறவங்களுக்கு தெரியும், ஒரு எல்லைக்கு மேல விமானம் பறக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அது நிக்கிற மாதிரியே இருக்கும், கார்னர் சீட்ல இருந்தாலே ஒழிய சென்டர் சீட் எயில் சீட்ல உட்கார்றவங்களுக்கு விமானம் நிக்கிற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு எல்லாம் சந்தேகமா இருந்தா என் ஃபோன் நம்பரை வாங்கிக்கோங்க, அடுத்த முறை எனக்கு வேலை இருக்கிறப்ப சொல்கிறேன், உங்கள் செலவில் டிக்கெட் போட்டு என்னை கூட்டிகிட்டு போங்க, நான் காமிக்கிறேன், இங்கே பாருங்கள் இப்போ நிற்கிற மாதிரி இருக்குது பாருங்கன்னு காமிக்கிறேன். ஏன்னா நீங்கள் விமானத்துக்குள்ளே இருக்கிறீர்கள், வெளியில இருந்து பார்க்குற ஒரு பையனுக்கு ஒரு செகண்டில் விமானம் கடந்து போகிற மாதிரி இருக்குது, விமானத்துக்குள்ளே இருப்பவனுக்கு விமானம் நகராதது போல் இருக்கிறது. ஒரு அடியவராக வெளியே இருந்து பார்த்தால் சிவம் என்கிற கருணை நதி பெருக்கெடுத்து ஓடுவதாக தெரிகிறது, சிவமயமாகவே ஆகிவிட்ட பிறகு அந்த கருணை பேராறு பேராது நின்ற பெருங்கருணை பேராறாக மாணிக்க வாச பெருமானுக்கு தோன்றுகிறது. இன்னும் ஒரு இடம், இந்த கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க அப்படின்னு ஒரு இடம் பார்த்தோம், கோகழின்னா பெருந்துறையின்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஆனால் இவர்கிட்ட இருந்த பசுத்தன்மை பாசத்தன்மை, உங்களுக்கு சைவ சித்தாந்தத்து கூட நான் இப்போ போகலை, பசு பதி பாசம், இறைவன் பதி, நாமெல்லாம் பசு, நம்மை பற்றி இருக்கிற ஆணவம் கண்மம் மாயை இதெல்லாம் பாசம். இவருக்கு இந்த மனுஷனை உயிரை இயக்கக்கூடிய இந்த பசு பாசம் இவர்கிட்ட இல்லையாம். கோ அப்படின்னா பசுன்னு அர்த்தம், கழுகுனா கழிந்து போதல், இவருடைய பசுத்தன்மை கழிந்து போக செய்த குரு, அதான் கோகழி ஆண்ட குருமணி. அதுக்கு யோகபரமா இன்னொரு அர்த்தம் சொல்றாங்க, கோகழின்னா திருப்பெருந்துறை மட்டும் இல்லையா, மனிதனுடைய முதுகுத்தண்டு இருக்கிறதே அதுதான் கோகழி.
உங்க முதுகுத்தண்டு வழியா குண்டலினி ஆற்றலை மேலே உயர்த்தக்கூடியவர் குருமணி, முதுகுத்தண்டு ஆகிய செங்கோலை ஆளக்கூடியவனே என்று கோகழி ஆண்ட குருமணி. இதான் ஏன் இப்ப சொல்றேன்னா, சிவபுராணத்தில் ஒரு அடுத்து நான் பார்க்க போற வரி, தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே. என்ன அர்த்தம்? தில்லை என்பது சிதம்பரம் மட்டுமல்ல, உங்களுடைய ஆக்ஞா, உங்களுக்குள்ள இருக்கிற ஆகாயம். தென்பாண்டி நாடு என்பது உங்களுடைய மூலாதாரம். தில்லையிலே கூத்தாடுகிற இந்த குண்டலினி ஆகிய சிவன் தென்பாண்டி நாட்டிலிருந்து வர்றானாம், மூலாதாரத்திலிருந்து வர்றானாம். யோக பரிபாஷையில் தென்பாண்டி நாடு என்பது மூலாதாரத்தை குறிக்கும், தில்லை என்பது உங்களுக்குள் இருக்கிற ஆகாய வெளியை குறிக்கும். தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அப்படிங்கிறார். அதனால் சிவபுராணம் என்பது நம்ம மற்ற வேலைகள் பார்த்துக்கிட்டேவும் பாடலாம், அது வந்து நமக்காக சொல்லிக்கொள்வது. பிறருக்கு சொல்லுகிற நிலையில் இருந்தால் உள்ளுக்குள்ளே சொல்லணும், அதுக்குன்னு சில தன்மைகள் உண்டு. அதை தீட்சை வாங்காட்டியும், நீங்கள் தீட்சை வாங்கிட்டா இது மந்திர தியானம், தீட்சை வாங்காட்டி தோத்திரம். சிவபுராணத்தில் அப்படி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கு நிறைவாக ஒன்றை சொல்ல போகிறேன். பாரதியார் வந்து கண்ணனை வெவ்வேறு கோணத்தில் பார்த்தார். அதில் ஒரு கோணம், கண்ணன் என் சீடன் அப்படின்னு முடிவு பண்ணார். கண்ணனையே தன் சீடனாக்கி, இந்த பையன் திருந்தவே மாட்டேங்கிறான், இவன் எப்படியாவது திருத்திடணும், இவனை நல்லவன் ஆக்கிடணும், தெய்வநிலை எதிராவிடனும் மானுடம் தவறி மடிவுரா வண்ணம் அவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறார். என்ன வேலை பார்க்க சொல்லணும்னு கேட்குறார். கண்ணன் கேட்குறார், நீ ஒன்றும்லப்பா இங்கே உட்காந்துக்கிட்டு என் பாட்டையெல்லாம் நீ காப்பி எடுத்துக்கிட்டு இருங்கிறார். இன்றைக்கி சினிமாவில் இருக்கிற பாடலாசிரியர்களுக்கெல்லாம் கூடவே ஒரு நாலு பேர் பேடோடு தெரிவாங்க, அவர் சொன்னால் உடனே எழுதிக்கிறதுக்கு. நீ அந்த மாதிரி நான் சொல்லதெல்லாம் காப்பி எடுத்து கொடு அப்படின்னு. என் செய்யுளையெல்லாம் நல்லதோர் பிரதி நாள்தோறும் எழுதி கொடுத்திடும் தொழிலினை கொள்ளுதி அப்படின்னு பாரதியார் சொல்கிறார். உட்காந்து இதை எழுதுனா ஒரு நாளையே உட்காந்துருப்பானான் கண்ணன், நான் போகிறேன் அப்படிம்பானான். இல்லைடா நீ எழுதி தான் ஆகணும், என்ன நினச்சிட்டு இருக்க, நான் அப்படி ஆக்க போகிறேன் இப்படி ஆக்க போகிறேன் உட்காந்துட்டே இருப்பானான், நான் போகிறேன் அப்படின்னானான். நொந்து போய் பாரதியார் என்ன பண்ணிட்டாரு, மகனே போகுதி, வாழ்க நீ, நின்னை தேவர் காத்துடுக, உன்னை கடவுள் காப்பாத்துட்டோம், நிந்தனை செம்மை செய்திட கருதி ஏதேதோ செய்தேன் தோற்று விட்டேன் நானா. போன கண்ணன் திரும்ப வந்தானா, பேப்பர் பண்ண எடுத்து எழுதுனானா, காட்டிய பகுதியை கவிஞரை வரைந்தான், கண்ணை விட்டு மறைஞ்சானா, மறைறப்ப கடவுள் சொன்னானா, மகனே ஒன்றை ஆக்குதல் மாற்றுதல் அழித்துடல் எல்லாம் நின் செயல் அன்றுகான், தோற்றேன் என்று நீ உரைத்த பொழுதிலே வென்றாய். எப்ப நீ கடவுள்கிட்ட தோத்து போறியோ அப்ப நீ ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். ஊழலில் தோற்றார் வென்றார், இறைவனிடத்திலும் தோற்றவர் வென்றார். உலகில் வேண்டிய தொழிலெல்லாம் ஆசையும் தாபமும் அகற்றியே புரிந்து வாழ்கனின்னு வாழ்த்திட்டு கடவுள் போனாராம். இதையே நான் இப்ப சொல்றேன் அப்படின்னா, சிவபெருமானுக்கு 64 மூர்த்த வடிவங்கள் உண்டு. அதில் 64வது மூர்த்த வடிவம் குரு சிஷ்ய பாவ மூர்த்தி, அப்படி ஒரு வடிவம் உண்டு. இதே வந்து அம்பாளுக்கு உண்டு, சிஷ்யபாவ கௌரின்னு அம்பாளுடைய திருநாமத்தில் அது ஒன்று. குரு சிஷ்யபாவ மூர்த்தி, இதுக்கு நம்ம பொதுவாக என்ன சொல்கிறோம், முருகப்பெருமானிடத்திலே உபதேசம் கேட்டார் அந்த பாவம், அதான் 64வது மூர்த்தம். ஆனால் மணிவாசக பெருமானுடைய திருவாசகம் இன்னொன்று அருளியது திருக்கோவையார். நம்ம திருக்கோவையார் பக்கமே போல, அது 400 பாட்டு, அது தனி கதை. அது வந்து சிற்றின்ப முறைப்படி பேரின்பத்தை பாடிய ஒரு நூல், அதை மட்டும் நம்மளுக்கு அறிமுகமாக சொல்லிடுறேன். அவர் என்ன பண்ணாராம், திருச்சிற்றம்பலம் உடையாராகிய சிவபெருமான் திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் தன் கைப்பட எழுதி கையெழுத்து போட்டு அழகிய திருச்சிற்றம்பலம் உடையார் கைசார்த்துன்னு வச்சாராம். இதை படித்த போதுதான் எனக்கு பாரதியுடைய என் சீடன் விளங்குச்சு. சிஷ்யபாவ மூர்த்தியாக சிவபெருமான் வந்து நகல் எடுத்தாராம், சிவபெருமானே எழுதி கையெழுத்து போட்டிருக்கிறாரே அப்படின்னு அங்கிருந்த தில்லை 3000 ஓடிப்போய் மாணிக்க வாசகரை வணங்கி, ஐயா இதுக்கு பொருள் சொல்லுங்கள்னு கேட்டபோது, இவன்தான் பொருள்னு நடராஜ பெருமானை காட்டிவிட்டு நடராஜ பெருமானிலேயே கலந்தார் மாணிக்க வாசகர் என்று வரலாறு சொல்லுகிறது. சிதம்பரத்தில் பல்வேறு ஞானிகள் நாயன்மார்கள் இறைவனோடு கலந்திருக்கிறார்கள், திருமூலர் கலந்தது அங்கே தான், இப்படி பல பேர் அங்கே கலந்திருக்கிறார்கள். ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இப்போது 20வது நூற்றாண்டில் ஒரு புலவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது, அதை எதுக்கடா சிவபெருமான் வேலை மெனக்கெட்டு அந்த திருவாசகத்தை உட்கார்ந்து ஒரு பிரதி எழுதினார்னு. அப்போ அவரே முடிவு பண்ணார்,
இந்த உலகமெல்லாம் அழிந்த பிறகு, ஊழிக்காலம் வந்ததுக்கு பிறகு மறுபடியும் உலகம் உருவாகிற ஒரு காலம் உண்டு. அந்த இடைப்பட்ட காலத்தில் சிவபெருமானுக்கு போர் அடிக்குமா? அப்போ படிக்கிறதுக்காக இப்போவே ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிட்டாராம். கடையூழி வருந்தனிமை கழிக்கன்றோ அம்பலத்தே உடையார் உன் வாசகத்தில் ஒரு பிரதி கருதினதே அப்படின்னு மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்கள் சொன்னார்கள். நான் என் உரையை நிறைவு செய்வதற்கு முன்பாக இங்கே இருக்கிற ஆன்மீக அன்பர்களுக்கு பயன்படும் விஷயமாக ஒரு பட்டியல் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க குறிச்சிக்கோங்க. திருவாசகத்தை இப்போ நம்ம கேட்டிருக்கோம். அதில் திருவாசகம் பற்றி வந்த மிகச்சிறந்த நூல்கள், நான் படித்து திருவாசகத்தை ஓரளவு புரிஞ்சுக்கிட்ட புத்தகங்கள் அதனுடைய பட்டியலை நான் தர விரும்புகிறேன். விருப்பம் உள்ளவங்க குறிச்சிக்கலாம். ஒன்று, நான் முதல்ல சொன்ன மாதிரி திருவாரூர்துறை ஆதீனம் வெளியிட்ட தண்டபாணி தேசிகர் உரையுடன் ஆன திருவாசகம். சைவ சித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் வெளியிட்ட திருக்குறள்வேள் ஜி வரதராஜனுடைய திருவாசக உரை. இது ரெண்டு காலங்காலமாக இருக்கிறது. முக்கியமாக நம்முடைய பேரறிஞர் ஆசா ஞானசம்பந்தம் அவர்கள் திருவாசகத்துக்கு சில வாழ்வியல் சிந்தனைகள்னு எழுதியிருக்கிறார். 5 தொகுதி. நம்ம கூடவே வரும் திருவாசகம், அதை கையில் எடுத்தா. அது வந்து கங்கை புத்தக நிலையம் வெளியிட்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமான புத்தகம். நம்முடைய ஆய்வுரை திலகம் அறிவொளி அவர்கள் சிவபுராணம் அப்படிங்கிற தலைப்பில் இந்த 95 வரிகளுக்கு மட்டும் 418 பக்கத்துக்கு ஒரு உரை எழுதியிருக்கிறார். வர்த்தமானன் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. இவர் ஆசாஞ்சாது கங்கை புத்தக நிலையம், இது வர்த்தமானன் புத்தக நிலையம். முழுக்க முழுக்க யோகபரமாக திருவாசகத்துக்கு நாம் உரை காண வேண்டுமையானால் சிவயோகி ரத்ன சபாபதி பிள்ளை அவர்கள் எழுதிய திருவாசகமும் சிவராஜ யோகமும் என்று ஒரு புத்தகம். கோவையில் இருக்கக்கூடிய நம்முடைய அருள்நிதி ராம இருசு பிள்ளை அவர்கள் திருவாசக சொல்லகராதி என்று ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார்கள். இதை தவிர பழைய உரைன்னு நிறைய இருக்குது, தாண்டவராயர் உரையெல்லாம் இருக்குது. இப்போ பதிப்பில் கிடைக்கக்கூடிய உரைகளில் என் சிற்றறிவுக்கு எட்டிய சில நூல்களை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அறிவால் சிவமே ஆகிய நம்முடைய மணிவாசக பெருமான் சித்தமலம் அறிவித்து சிவமாகி என்னை ஆட்கொண்ட அத்தனுடைய வடிவாக விளங்கக்கூடிய மணிவாசக பெருமானுடைய திருவடிகளை வணங்கி அவர் அருளிய பகுதிகளிலிருந்து சில துளிகளை பகிர்ந்து கொள்கின்ற வாய்ப்பினுக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.